ஹலோ ஓபன்ல தான் இருக்கா? ஓகே. வரட்டும். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். இன்னும் ஆன்லைன்லையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணல, ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம். அதுவரை லாஸ்ட் நடந்த உங்கள் கிளாஸோட நோட்ஸ் எடுத்து ஒரு தடவை பாருங்கள். ஸ்கூல் புக் ரீட் பண்ணி பார்த்தீங்களா? அட்லீஸ்ட் ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு? ஸ்கூல் புக் கையில் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்கன்னா ஸ்கூல் புக் எடுங்க, அப்படியே அடிஷ்னலாக எடுங்க. இல்லைனா உங்கள் PDF-ல இருந்தாலும் ஓகே. ஜஸ்ட்டு அதாவது இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஸ்கூல் புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு, அந்த வியூவாவது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுமான்னு தெரில. அதனால இதுவரை நீங்கள் ஒருவேளை ஸ்கூல் புக்கே ஓப்பன் பண்ணலை அப்படின்னா இப்போ ஸ்கூல் புக் எடுத்து பாருங்க. மொபைல்ல இருந்துச்சுன்னா நீங்க PDF எடுங்க. ஆன்லைன்ல கேக்குது இல்ல நான் பேசுறது? ஓகே. லாஸ்ட் கிளாஸ் உங்களோட நோட்ஸ் பார்த்துட்டீங்களா? லாஸ்ட் கிளாஸ் எதுலயாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் வர லாஸ்ட் எடுத்த கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியரா இருக்கீங்களா? என்ன சொன்னேங்கிற கான்செப்ட் புரிஞ்சுதா? இல்ல எனக்கு அது புரியல அப்படின்னு ஏதாவது இருக்கா? சொன்ன வர கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருந்ததுன்னா, நீங்க கிளாஸ்ல கிளியரா கவனமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப கிளியராகவே புரியும். புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் ரீட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. ஸ்கூல் புக்கையும் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக தான் இருக்கும். ஸ்கூல் புக் கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்காது. ஏன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே கான்செப்ட் வந்து டைரக்ட் கான்செப்டாக இருக்கும். அதாவது எதனால அதுக்கான பேக் ஸ்டோரி, இமயமலை எப்படி உருவாச்சு, இதனால ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. இந்தியா அங்காரா கோண்ட்வானாலேருந்து அங்காராவுக்கு வந்தது, அப்படி வரும்போது இமயமலை உருவாச்சு. பட் நம்ம கிளாஸ்ல பார்க்கும்போது இன்ச் பை இன்ச்சா பார்த்துருப்போம். அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் நடந்திருக்கோ,
எதனால அந்த எஃபெக்ட் நடக்குது, ஈஸ்டர்ன் சைட்ல என்ன மாதிரி எஃபெக்ட் நடக்குது, வெஸ்டர்ன் சைட்ல என்ன மாதிரி எஃபெக்ட் நடக்குது. ஸோ இந்த எஃபெக்ட்னால என்ன மாதிரியான விஷயங்கள் ஹிமாலயாஸ்ல கிரியேட் ஆகுது, ஹிமாலயாவோட ஷேப் எப்படி மாறுது, அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஹைட்டான இடத்துல நடக்கிற விஷயங்கள் என்ன, அதை விட ஹைட் கம்மியா இருக்கிற விஷயங்கள் நடக்கிற இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கிளியரா பார்த்துருப்போம். ஸோ கிளாஸ்ல நம்ம அந்த விஷயத்த கிளியரா அந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்க ஸ்கூல் புக் பண்ணும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்காது. அதர்வைஸ் உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக் எடுத்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இருக்கும், இதனால வந்தது ஓகே. பட் அதுல இருந்து ஒரு டேட்டாவா ஒரு கேள்வி கேட்காது, சாரி ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அந்த டிஸ்கஷன் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு அந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும், இதனால அங்காரால இருந்து கோண்டுவானால இருந்து அங்காராக்கு இந்தியா நகர்ந்து வந்திருக்குன்னு தெரியும். பட் வந்து நகர்ந்து வந்தது ஓகே, அப்போ இமயமலை வந்து மேற்கு பகுதியில அகலம் அதிகமா இருக்கும், கிழக்கு பகுதியில அகலம் குறைவா இருக்கும், அண்ட் மேற்கு பகுதியில இருக்கிற மலைகளுக்கு நடுவில் இடைவெளி வந்து அதிகமா இருக்கும், கிழக்கு பகுதியில இடைவெளி கம்மியா இருக்கும் அப்படின்ற லைன்ஸ் நேராக கொடுத்துருப்பாங்க. பட் ஏன் அப்படி இருக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் நீங்க கிளாஸ்ல கவனிச்சதை நோட்ஸ்ல எழுதிருந்தீங்கன்னா நோட்ஸை ரீட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அது கிளியரா புரியும், இதனாலதான் இது நடக்குது அப்படின்றது புரியறப்போ அதை நீங்க ரீட் பண்ணும்போது உங்க மைண்ட்ல கிளியரா இருக்கும். இல்லைனாலும் நீங்க ஸ்கூல் புக் ரீட் பண்றப்போ ஓகே இப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியும், பட் அதோட டெப்தான ஒரு டீடைல் தெரியாது. அதனாலதான் உங்க ஸ்கூல் புக்கை ரீட் பண்ண முன்னாடி உங்க நோட்ஸ் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், புரியும். ஸோ ரீட் பண்ணல அப்படின்னா அந்த ஹேபிட்ட கிரியேட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, அதாவது இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஏன்னா இப்ப நோட்டிபிகேஷன் வந்தாச்சு. ஸோ டெஸ்ட் பேட்ச் இப்ப போயிட்டு இருக்கு. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டாபிக், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒரு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க, அந்த டைம்குள்ளே நீங்கள் அதை எல்லாத்தையும் படித்து முடிக்கணும். அதுக்கு நடுவில் உங்களுக்கு கிளாஸும் இருக்கும், இப்போ இன்னைக்கு காலையில் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் இருக்கும், இதுக்கு அடுத்து ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கும். நீங்கள் இந்த நடுவில் இருக்கிற டயத்தில் நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும், ஸோ அதுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு உங்களோட ஸ்கெடியூல் ப்ராப்பராக ஸ்கெடியூல்டு ஆகியிருக்கும் போது நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனை ஒரு அலைன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த ரிவிஷன் பண்றதுக்கும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கும். ஓகே, ஜென்ரலா ஒரு டவுட், டெஸ்ட் இப்ப எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்றீங்களா? ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு பேருமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குல்ல, ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும். எல்லாருமே அட்டன் பண்றீங்களா? இங்க எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்றீங்களா? ஓகே, அதாவது இப்போ இங்கே அட்டன் பண்றீங்க இல்லை உங்களுக்கு கன்வீனியண்டா இருக்கிற இடத்துல அட்டன் பண்றீங்க அது கிடையாது, டெஸ்ட்னு ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல இருக்கிறீங்களா? நோங்கிறவங்க மட்டும் கைதுக்கும், இல்லை நான் இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல இல்லை. ஓகே, ஆன்லைன்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல நான் இல்லை அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? ஸோ எல்லாருமே டெஸ்ட்ல இருக்கீங்க அப்படிதானே? எஸ்னா மெசேஜ் போடுங்க, இல்ல நோனாலும் மெசேஜ் போடுங்க. ஏன்னா இப்போ நோட்டிபிகேஷன் வராம ஜஸ்ட் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் வேற. இப்போ நம்ம ஆன் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம், இந்த டேட்ல எக்ஸாம் நமக்கு தெரியும், இந்த வீக் குரூப் ஒன் இருக்கு அண்ட் செப்டம்பர்ல வந்து நமக்கு குரூப் டூ இருக்கு. ஸோ நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டைம்ல நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். ஸோ அதனால கேட்குறேன் ஓகே. ஸோ இந்த இப்போ வர்ற குரூப் ஒன் குரூப் டூ எழுதலைண்ணா, நான் இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் பண்ணிருக்கேன், வரப்போகிற எக்ஸாம் நான் எழுத போகிறதில்ல, என் ப்ரிப்பரேஷன் வந்து அடுத்து வர்ற எக்ஸாம்க்காக நான் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு யாராவது இருக்கீங்களா? ஓகே சூப்பர். ஸோ இந்த எக்ஸாம் உங்களோட டெஸ்டினேஷன் கிடையாது. ஓகே, ஸோ ஆன்லைன் அப்படி யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஸோ அப்போ மோர் ஓவர் நிறைய பேர் இப்போ வர குரூப் டூ குரூப் ஒன் எழுதுவீங்க, அண்ட் மற்ற எழுதாத அந்த மற்ற பேரோட ரீச் கோல் ஆகிற ரீச் இன்னும் கொஞ்சம் டெப்தான ரீச் தான். ஏன்னா நீங்கள் இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்க்கு இப்போ இருந்து ரொம்ப சிவியராக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, அண்ட் நான் சிலரை வந்து முன்னாடி இருந்தே பழைய கிளாஸ்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ப்ரிப்பரேஷன்ல ப்ராப்பராக போயிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னா, நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஓகே எனக்கு இப்போ டெஸ்ட் பேட்ச் போட்டேன்னா
நான் கிளாஸ் ப்ராப்பரா பண்ண முடியாது, நோட்ஸ் ஒழுங்கா எடுக்க முடியாது, சோ படிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிருப்பீங்க. அது கிளியர். ஏன்னா என்னோட எக்ஸாமோட கோல் இது கிடையாது அப்படின்னா இதுக்காக நான் ஒரு டெஸ்ட் எடுத்து டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, சோ நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்றேன். குட். இல்ல நான் இந்த எக்ஸாம்லயே நான் ப்ரிலிம்ஸ் அது கிளியர் பண்ணிரணும், அடுத்து என்னன்றத பாக்கணும், எனக்கு டைம் கிடையாது. சோ ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளும் இருக்கீங்க. யாரா இருந்தாலும் ஒரு டைம்ல நீங்க வந்து டெஸ்ட்னு ஒண்ணு எடுக்கதா போறீங்க, எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிதான் ஆகணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாம நம்மளால எக்ஸாம்ல வந்து டைரக்டா போய் உட்காந்து எழுதவே முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ப்ராப்ளம் கிடையாது, பட் அப்படி இல்லைனா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் இந்த இப்போ நீங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணதே கிடையாது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பண்ணும்போது அப்போ இந்த மாதிரி ராவா நீங்க மைண்ட்ல இருக்கும்போது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா மோர் ஓவர் அதாவது 99% டெஸ்ட்னு ஒன்று போடுவாங்க. ஒரு 100 பீப்புள்ஸ் இருக்காங்க, அதில் டெஸ்ட் போடுறதுல 99 பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எங்கே வரைக்கும் அவங்களோட மைண்ட் இருக்கும்னா அந்த டெஸ்ட்டை எழுதி அந்த மார்க் ஷீட்டை ஓஎம்ஆர் ஷீட்டை சப்மிட் பண்ணுற வரைக்கும் அவங்களோட டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த டெஸ்ட் 1 முடிஞ்சிருச்சு. அட உடனே என்ன ஆக ஆரம்பிப்பாங்கன்னா டெஸ்ட் 2 ஒரு ஸ்கெடியூல் இருக்கும். மேபி அது பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் அந்த டெஸ்ட் 2க்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு டைம் கம்மியா இருக்கு, ஸோ அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் 2க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இங்க பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அந்த டெஸ்ட் 1 அப்படின்னு ஒரு இதுக்கு வந்து இப்போ 200 கொஸ்டின் எடுத்துக்கலாம். 200 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க. இந்த 200 கொஸ்டின்க்குமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா? அதாவது உங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜியாகிரபியில ஒரு டாபிக், தமிழ்ல ஒரு டாபிக், மேக்ஸ்ல ஒரு டாபிக், கரண்ட் அஃபேர்ல ஒரு டாபிக், இப்படிதான் மோஸ்ட்லி டெஸ்ட் பேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாபிக் 4 டாபிக் கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து டெஸ்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஜியாகிரபியில 100% படிச்சிருப்பீங்கன்னா கிடையாது. அந்த கொடுத்துருக்கிற டாபிக்ல ஒரு 75% ஆர் 80% படிச்சிருப்பீங்க. கரண்ட் அஃபேர் கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிருப்பீங்கன்னா கிடையாது, ஒரு 15% தான் ரீட் பண்ணிருக்க முடியும். ஓகே, மேக்ஸ் கம்ப்ளீட்டா போட்டு பார்த்துருப்பீங்களான்னா ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, பட் அந்த டைப்ல எல்லா டைப்பையும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் தமிழ்ல கண்டிப்பா எல்லாமே படிச்சிருக்கலாம், தமிழ் இங்கிலீஷ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த 200 மார்க்குக்கு நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் ரெடி ஆகி போறீங்க அப்படின்னா 100க்கு ஒரு 85% ரெடி, 80% ரெடி ஆகி போறீங்க. அதாவது நீங்க ப்ரிப்பரேஷன், உங்களோட ப்ரிப்பரேஷனே 100க்கு 80% தான் இருக்கு. அப்ப 20% உங்க ப்ரிப்பரேஷன்ல இல்ல. ஓகே, இப்ப நீங்க ப்ரிப்பேர் ஆயிருக்க இந்த 80%ல இருந்து எவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னா ஒரு 100க்கு 130 கொஸ்டின்ஸ் தான், சாரி ஒரு 140 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்க டாபிக், உங்களுக்கு தெரிஞ்சது கிடையாது ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறது. ரிமைனிங் இருக்கிற அந்த 60 கொஸ்டினுமே உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் கிடையாது. ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போட்டிருப்பீங்க, அதுல ஒன்று ரெண்டு ரைட் ஆயிருக்கலாம் இல்லை தப்பா இருக்கலாம், அது வாட் எவர். பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்னா 140. ஓகே, இப்போ இந்த 80%ல இருந்து 140 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த 140க்கும் நீங்க 140 எடுத்துருவீங்களா? நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, 85-80% ப்ரிப்பேர் பண்ணதுல இருந்து 140 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்க ப்ரிப்பரேஷன்ல நீங்க படிச்சதை தான் வந்திருக்கு. பட் இதில் அவுட் ஆஃப் வாங்க முடியுமானா? அது எல்லாராலையும் முடியாது. மேபி ஹியூமன் எரர்ஸ் இருக்கலாம், மறந்துருக்கலாம், இல்லை அந்த டாபிக் நமக்கு கிளியராக இல்லாமல் இருந்திருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கலாம், இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல தப்பாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 130 கொஸ்டின்ஸ் தான் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களோட மார்க் எவ்வளோ, அந்த டெஸ்ட் பேஜோட ரிசல்ட்ல எவ்வளோ வரும் அப்படின்னா 200க்கு 130 கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படின்னு வரும். பட் நீங்கள் உங்களோட டைப், உங்களோட ப்ரிப்பரேஷன்ல நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 140க்கு 130 வாங்கியிருக்கீங்க. ஏன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுல இருந்து வந்த கொஸ்டின் 140, அதுல நீங்க 130 வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்படிதான் நீங்க உங்களை எவாலுவேட் பண்ணணும். ஸோ அப்ப இது கரெக்டா, நான் 10 கொஸ்டின் தானே தப்பு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க 70 கொஸ்டின் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்ல, டெஸ்ட் 1 70 கொஸ்டின்க்கு இன்னும் ஆன்சர் வந்து உங்களுக்கு கிளியரா இல்ல. 130 கொஸ்டின் நீங்க கிளியரா இருக்கீங்க, 70 கொஸ்டின் கிளியரா இல்ல. அப்போ ஒரு டெஸ்ட்லயே நீங்க இப்ப 70 கொஸ்டின் பெண்டிங்ல வச்சிருக்கீங்க. இப்போ அந்த டெஸ்ட்டை முடிச்ச உடனே நீங்க எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம டெஸ்ட் 2க்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த 70 கொஸ்டின் பெண்டிங்ல தான் இருக்கு. இந்த 70 கொஸ்டின்ல இருந்து கொஸ்டின் வரலாம், வராமலும் இருக்கலாம், வரதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா 200 கொஸ்டின்ல 70 கொஸ்டின். இதே மாதிரி ஒரு 20 டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே 50 கொஸ்டின் 20 கொஸ்டின் 40 கொஸ்டின் இப்படி ஒவ்வொரு பெண்டிங் ஆயிட்டே போகும். ஸோ இந்த பெண்டிங்கை ரெக்டிஃபை பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 130 எடுத்தது வரைக்கும் ஓகே சூப்பர். அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் முடிச்சு வந்த உடனே இந்த 200 கொஸ்டின்க்கு கீ அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த கீயை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்களோட இதில் மார்க் பண்ணணும். அதில் நீங்க எத்தனை கரெக்டு இல்லை தப்பு அந்த மார்க்குக்கெலாம் நம்ம டைம் கிடையாது.
நான் இத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கேன், இத்தனை கொஸ்டின் தப்பா போட்டிருக்கேன்ற எவாலுவேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போயிடும். உங்களுக்கு இருக்கிறது ஹாஃப் அன் ஹவர் டைம். நான் கொடுக்குற இந்த டைம், இந்த 200 கொஸ்டின்கான டைம் ஒரு 1 hour எடுத்துக்கலாம். டெஸ்ட் முடிஞ்சு 1 hour மட்டும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு மேலே இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கூடாது. இந்த கொஸ்டின்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்றதுக்கான டைம் கிடையாது. இருக்கிற இந்த 1 hourல இந்த 200 கொஸ்டின்க்கும் கீ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கீழே என்னென்ன ஆன்சர்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணது 130 இருந்தாலும் இந்த 70 கொஸ்டினும் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அடிஷ்னலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு டாபிக்ல இருந்து 70 கொஸ்டின்க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓரளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 200 கொஸ்டினுக்கும் ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. அப்போ 20 டெஸ்ட்டுக்கு 200 கொஸ்டின் அப்படிங்கிறப்போ நீங்க மொத்தமா 100% எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும்போது உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஒரு டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றது எப்போ அப்படின்னா, அந்த டெஸ்டோட கீ வந்ததுக்கு அப்புறமா அந்த டெஸ்ட்டை இப்படிதான், ஓகே நம்ம இப்படி எழுதியிருக்கோம், இந்த ஆன்சர்லாம் கரெக்ட், இந்த ஆன்சர் தப்பு அப்படிங்கிறத நீங்க அவாலுவேட் பண்ற வரைக்கும் அந்த டெஸ்ட் 1 கம்ப்ளீட் ஆகல. இப்படி பண்ணாத பட்சத்துல நீங்க 20 டெஸ்டையும் முடிச்சிருந்தீங்கனாலும், 20 டெஸ்டையும் நீங்க முடிக்கல, அதுல ஏகப்பட்ட பெண்டிங்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம், எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எழுதுற டெஸ்ட் பேஜ்ல இருந்து ரிப்பீட் ஆயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் கொஸ்டின் எடுக்கும் போது என்னென்ன கொஸ்டின்லாம் வரலாம், இல்ல PYQ இதெல்லாம் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. சும்மா ஏதோ ஒரு 200 கொஸ்டின் எடுத்து தரப்போறது இல்ல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும்போது இப்படி நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால அந்த எஃபெக்டிவா வந்து அந்த டெஸ்ட் பேஜை யூஸ் பண்ணிருக்க முடியும். ஏன்னா ஒரு டெஸ்ட் எழுத 3 hours ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு டெஸ்ட்டை எழுதி பார்க்க 3 hours ஸ்பெண்ட் பண்றீங்க. 20 டெஸ்ட்டுக்கு 3 hoursனா எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இதோட டெஸ்டினேஷன் எங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு அந்த 3 hours கேட்குற 200 கொஸ்டின்காக கிட்டத்தட்ட ஒரு 20,000 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 20,000 கொஸ்டினையும் நான் இவ்வளவையும் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிளஸ் உங்களுக்கான கரெக்டான ஒரு மெத்தட்ல போகணும்னா நீங்க அந்த கீ ஆன்சரை ஒன்ஸ் செக் பண்ணணும். இது வந்து எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ்ல நமக்கு வரவே வராது. எல்லாருமே வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் ஆனதுக்கு அப்புறமா டெஸ்ட் பேஜ்னு ஒன்று போடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நல்ல கொஸ்டினை சேர்த்து சேர்த்து வைப்போம், ஒரு பண்டல் சேர்ந்துரும். பட் அந்த பண்டல்ல இருந்து நீங்க ஒரு கொஸ்டினாவது எடுத்து 200 கொஸ்டினையும் படிச்சிருக்கீங்களானா, கிடையாது, படிச்சிருக்க மாட்டோம். இது எந்த ஆஸ்பிரண்ட்டை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹிஸ்டரி இப்படிதான் இருக்கும். சிலருக்கு வந்து அதுவே ஒரு 4-5 டெஸ்ட்டுக்கும் நடந்திருக்கலாம். யாரு அவங்களே அவங்களை எவாலுவேட் பண்ணி இப்படிதான் போகணும், இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், இதுல இருந்து நம்ம இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்மள நம்மளே செல்ஃப் எவாலுவேட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ஒரு டெஸ்டோட ப்ராப்பரான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம போடுறதுக்கோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ மெயின் ரீசன் என்னன்னா, ஒன்னு கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம்ன்றது ஒன்னு, செகண்ட் என்ன அப்படின்னா டைமிங் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்றதுக்காக. 3 hours நான் இந்த டைத்துக்குள்ள முடிக்கணும். ஏன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் இல்லாம போய் அந்த 3 hours உட்காந்து எழுதணும் அப்படின்னா நமக்கு வராது. கண்டிப்பா ஒரு 20 கொஸ்டினாவது விட்டுருவோம். முக்கியமா மேக்ஸ்ல ஒரு பதட்டத்துல ஒரு 5-6 கொஸ்டின் தப்பா போயிடும். ஏன்னா வந்து நம்மளால ப்ராக்டிஸ் போட்டு பார்க்க முடியாது, ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும்னா டெஸ்ட் பேட்ச் பிளஸ் டெஸ்ட் பேட்சை ப்ராப்பரா யூஸ் பண்றது. ஸோ அந்த டெஸ்ட் பேஜுக்கு நான் எதனால அந்த டெஸ்ட் பேஜ் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரிவிஷன் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஒரு 2 பல்கான போர்ஷனை ரிவிஷன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ உங்க நோட்ஸ் எடுத்து பார்த்த உடனே உங்களால ரிவிஷன் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுல எது வரை பார்த்துருக்கோம், ஹிமாலயாஸ்ல என்ன வரை பார்த்துருக்கோம், இருக்கிற ஹிமாலயா பேர் கிழக்கு இமயமலையோட பேர், வேற ஒரு பேர் பூர்வாஞ்சல். ஓகே. மேற்கு இமயமலை வெஸ்டர்ன் ஹிமாலயாவோட வேற பேர் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகே. சென்ட்ரல் ஹிமாலயாவை 3 பிரிச்சிருக்கோம். ஸோ அதோட ஷேப் காமிச்சனா அது எப்படி இருக்கும், டாப் வியூ சைட் வியூ காமிச்சனா, காமிக்கல. ஓகே சரி. ஓகே. ஸோ சென்ட்ரல் ஹிமாலயாவை 3 பிரிச்சிருப்போம். என்னென்ன, இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இந்த இமாத்ரிக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம், கிரேட்டர் ஹிமாலயா பெரிய இமயமலை. இமாச்சலுக்கு இன்னொரு பேர் லெஷர் ஹிமாலயா சிறிய இமயமலை. சிவாலிக்கு வேற பேர் கிடையாது, சிவாலிக் தான். சிவாலிக் ஹில்ஸா சிவாலிக் மவுண்டைனா, சிவாலிக் ஹில்ஸ் அதாவது சிவாலிக் குன்றுகள், மவுண்டைன் அப்படின்னா மலை, ஹில்ஸ் அப்படின்னா குன்றுகள். ஸோ ஹில்ஸுங்கிறது மவுண்டைனை விட அளவில் சின்னதா இருக்கும், ஹைட் வைஸ் சின்னதா இருக்கும். ஸோ அதை வந்து ஹில்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயா பார்க்க போறோம். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயா, இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இது எந்த பார்ட்னு உங்களுக்கு தெரியுதா? இது என்ன பார்ட்னு தெரியுதா? சரி, இந்த இதுல என்ன ஸ்டேட் வரும்? இந்த இடத்துல நான் டச் பண்ணி இருக்கிற இடத்துல என்ன என்ன வரும்? ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஓகே, இப்போ ஒன், இப்ப இந்த ஒன் என்ன, டூ என்ன? ஒன் ஒன் லடாக், டூ ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, ஸோ அவ்வளோ கிளியர் இருந்தா போதும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்கிற ப்ராமினன்ட் பீக்ஸ், அதாவது முக்கிய மலைத்தொடர்கள் என்னென்ன அப்படின்னா? சோ காரகோரம், லடாக், ஜாஸ்கர் அண்ட் கைலாஷ் மவுண்டைன். காரகோரம், லடாக், ஜாஸ்கர். ஓகே, இந்த நாலும் என்ன அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்கிற ப்ராமினன்ட் பீக்ஸ், முக்கிய மலைத்தொடர்கள், அதாவது டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்றது ஒரு பார்ட்டு, அதுல என்ன மாதிரியான மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகே, இப்போ இதை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க, இந்தியாவில இருக்கிற டிரான்ஸ் ஹிமாலயாஸ் மவுண்டைன்ஸ் என்னென்ன? காரகோரம், லடாக், ஜாஸ்கர். கைலாஷ் வருமா? ஏன் வராது? ஸோ இது எந்த கண்ட்ரியில இருக்கு அப்படின்னா நேபாள் கிடையாது. நேபாள் இங்க இருக்கு, சைனா இங்க இருக்கு, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற திபெத், திபெத்ல இருக்கு, திபெத் மவுண்டைன்ஸ், திபெத்ல இருக்கிறது தான் கைலாஷ் மவுண்டைன். ஸோ காரகோரம், லடாக், ஜாஸ்கர், கைலாஷ். ஸோ க்வெஸ்சன்ல டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்கிற ப்ராமினன்ட் மவுண்டைன்ஸ் என்னென்ன, முக்கியமான மலைத்தொடர்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா காரகோரம், லடாக், ஜாஸ்கர் அண்ட் கைலாஷ் மவுண்டைன். இந்தியாவில் உள்ள டிரான்ஸ் ஹிமாலயாஸில் உள்ள முக்கிய மலைத்தொடர்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா காரகோரம், லடாக், ஜாஸ்கர். ஸோ க்வெஸ்சன் கேட்கும் போது ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், பட் க்வெஸ்சனை கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா நீங்க எஸ்கேப். க்வெஸ்சனை கரெக்டா படிக்கல அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதுல இருக்க முக்கிய மலைத்தொடர்களோட நாளோட பேரும் உங்களுக்கு தெரியும், அது எங்கே இருக்குங்கிறத விஷுவலாகவும் தெரியும். பட் க்வெஸ்சனில் கேட்டிருக்கிறது இந்தியாவா இல்லை டிரான்ஸா, அவ்வளோதான். இந்தியாவா இருந்தால் மூணு தான் வரும், அது டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே நாலு வரும். ஸோ க்வெஸ்சனை ரீட் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 50% நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணிடுவீங்க. ரிமைனிங் 50% ஆன்சர்லேருந்து நீங்கள் எலிமினேட் பண்ணி எடுக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்கிற இந்தியாவில் உள்ள மேற்கு இமயமலையில் உள்ள முக்கிய மலைத்தொடர்கள் என்னென்னு கொடுத்துருக்கும் போது மொதல் ஆப்ஷனை இந்த நாளையும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேற்கு இமயமலைனாலே இந்த நாலு அப்படின்னு நமக்கு தெரியும், பட் அவங்க க்வெஸ்சனில் ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு நமக்கு தெரிஞ்ச க்வெஸ்சனை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ்ல நம்ம அதில் ஒரு பதட்டத்தில் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ காரகோரம், லடாக், ஜாஸ்கர்ன்றது இந்தியா, கைலாஷ் வந்துருச்சு அப்படின்னா அது திபெத்தில் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வேற என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இந்த காரகோரம், லடாக், ஜாஸ்கரோட ஆர்டர் ஃப்ரம் நார்த் டு சவுத், சவுத் டு நார்த், இந்த க்வெஸ்சன் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் டைரக்டா இந்த இடத்த மட்டும் டயக்ராம் ரெப்ரஸன்டேஷனோட இந்த மூணு கோடு மட்டும் கொடுத்து நார்த்திலிருந்து சவுத் ஆர்டர் என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ நடுவில் லடாக் வரும்னு நமக்கு தெரியும், அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது காரகோரம் மேலே வருமா கீழே வருமா. ஸோ காரகோரம், லடாக், ஜாஸ்கர் அப்படிங்கிறத ஆர்டர் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நார்த் டு சவுத், சவுத் டு நார்த் எந்த கேட்டாலும் எழுதிடலாம்.
ஸோ சில டைம்ல இந்த மேப்ல டயக்ராம் ரெப்ரஸன்டேஷன் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரீலாம் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ராமினன்ட் பீக்ஸ் எழுதியாச்சா? டயக்ராமோட எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இங்கே அங்காரா கோண்ட்வானா படித்தோம் இல்லையா, அங்காராக்கும் கோண்ட்வானாக்கும் நடுவில் ஒரு கடல் இருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். அந்த கடலோட பேர் என்ன? டெத்திஸ் கடல். சூப்பர். ஸோ இந்த டெத்திஸ் கடல் இருக்கு இல்லையா, இந்த டெத்திஸ் கடலை கிராஸ் பண்ணி தான் இந்தியா வந்திருக்குமா, மூவ் ஆகி. ஸோ இந்தியா இந்த டெத்திஸ் கடலை கிராஸ் பண்ணி வந்து அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கான்டினென்டல் பிளேட் எமர்ஜ் ஆகி தென் மடிப்பு மலை ஹிமாலயாஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, அப்போ இந்த டெத்திஸ் கடலோட படிவுகளையும் என்ன பண்ணிருக்கோம், எடுத்துட்டு தான் அது இமயமலை வந்து உருவாயிருக்கும். ஸோ ரெண்டும் மோதும் போது இந்த அடியில் இந்த கடலோட படிவுகள், படிவுகள்னா செடிமெண்ட்ஸ், அந்த செடிமெண்ட்ஸையும் சேர்த்து எடுத்துட்டு வந்து இப்படி மேலே வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த செடிமெண்ட்ஸ் எங்கே வந்து டெபாசிட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ டெத்திஸ் கடலோட செடிமெண்ட்ஸ் வந்து இங்கே டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ ஹிமாலயாஸ்ல மூணு டைப் பார்த்தோம் இல்லையா, அதுல டெத்திஸ் கடலோட படிவுகள் எங்கே இருக்கு அப்படின்னா மேற்கு இமயமலையில். ஸோ டெத்திஸ் செடிமெண்ட்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல டெத்திஸ் படிவுகள் இருக்கு. அடுத்தது கடல்ல இருந்து வர்ற உயிரினங்கள், அதை வந்து மெரைன் செடிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடலடி படிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த படிமங்கள், ஒரு ஒரு உயிருள்ள ஒரு பொருள் வந்து நிலத்துக்கு அடியில புதஞ்சு 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 என்ன நடக்கும், என்னவா மாறும், என்னாகும், ஃபாசில் ஆகும். அது ஃபாசில் ஆகுறத இங்க என்ன பேர் அப்படின்னா வந்து டெர்ஷியன் கிரானைட். அது வாட் டைப் ஆஃப் ஃபாசில்ன்றத இங்க பேர் டெர்ஷியன் கிரானைட். சோ டெர்ஷியன் கிரானைட், சோ இந்த மெரைன் செடிமெண்ட்ரி கிரியேட் பண்றது என்ன அப்படின்னா டெர்ஷியன் கிரானைட்ஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, அடுத்தது இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸோட மேற்கிலிருந்து கிழக்காக அகலம் என்ன, அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் இதோட விட்த் என்ன அப்படின்னா 40 கிலோமீட்டர்ஸ். 40 கிலோமீட்டர்ஸ் east to west or west to east? center la evlo appadina 225 km maiya agalam. so maiya agalam enna appadina 225 km. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
சோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ் கிளியரா? ஓகே, சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா சென்ட்ரல் ஹிமாலயா. சென்ட்ரல் இமாலயா எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம டிரான்ஸ் இங்க பார்த்தோம் இல்லையா, டிரான்ஸ் இமாலயா இங்க பார்த்தோம். சோ சென்ட்ரல் இமாலயா எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. சோ நான் எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, சென்ட்ரல் இமாலயாஸ் நம்ம மூணா ஸ்பிளிட் பண்ணியிருப்போம். ஸோ கிரேட்டர் இமாலயா, லெஷர் இமாலயா, சிவாலிக் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இது உங்களுக்கு டாப் வியூ. மேலேருந்து பார்க்கும்போது சென்ட்ரல் இமாலயா எப்படி தெரியும்? ஸோ சைட்ல இருந்து பார்க்கும்போது சென்ட்ரல் இமாலயா எப்படி தெரியும் அப்படின்னா, இது இமாத்ரி, இது இமாச்சல், இது சிவாலிக். ஸோ இதில் இந்த டாப் வியூக்கும் சைட் வியூக்கும் வச்சு பார்க்கும்போது சென்ட்ரல் இமாலயா எப்படி இருக்கும், இந்த இமாத்ரி இமாச்சல் சிவாலிக்கில் என்ன வித்தியாசம் இருக்கு? ஹைட்டு. ஸோ இருக்கிறதுலேயே யார் ஹைட் அப்படின்னா இமாத்ரி, அடுத்தது யார் அப்படின்னா இமாச்சல், அடுத்தது யார்னா சிவாலிக். ஸோ இது கிளியராக உங்களுக்கு சென்ட்ரல் இமாலயா எப்படி இருக்கும்? ஏன்னா கிரேட்டர் இமாலயா, சாரி டிரான்ஸ் இமாலயா அண்ட் பூர்வாஞ்சல் அண்ட் சென்ட்ரல் இமாலயான்னு பார்க்கும்போது மூணு மூணு இடத்துல இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தனித்தனியாக இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ சென்ட்ரல் இமாலயா இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ சென்ட்ரல் இமாலயாவில் ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேட்டர் இமாலயா, பெரிய இமயமலை. ஸோ பெரிய இமயமலை இதோட சராசரி உயரம், ஆவரேஜ் ஹைட் என்ன அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் ஹைட் 6000 மீட்டர். கிரேட்டர் இமாலயாவோட ஆவரேஜ் ஹைட் என்ன அப்படின்னா 6000 மீட்டர். ஓகே, ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னது? ஒரு விஷயத்துக்கு ஆவரேஜ்னு எது சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்? சத்தமா, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, சத்தமா சொல்லுங்க பரவாயில்ல. குத்து மதிப்பா சொல்றது ஆவரேஜ் கிடையாது. ஓகே, மேக்ஸிமமாவும் இல்லாம மினிமமா இல்லாம ரெண்டுக்கும் சென்டரா இருக்கிறது. அதாவது இந்த ஆவரேஜ் சொல்லிட்டோம்னா இது வந்து இதுதான் ஹையஸ்டும் கிடையாது, இதுதான் லோயஸ்டும் கிடையாது, ஹையஸ்டுக்கும் லோயஸ்டுக்கும் நடுவுல அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு ஆவரேஜ் 6000 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அபவ் 6000 மீட்டர் வரைக்கும் நம்மகிட்ட இந்த கிரேட்டர் இமாலயாவோட ஹைட் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இது கடல் பரப்பு, இந்த கடல் பரப்புல இருந்து 1000 மீட்டர்ஸ் மேலே போகும்போது 6.5 டிகிரி செல்சியஸ் ரெடியூஸ் ஆகும். அதாவது கடல் பரப்புல இருந்து 1000 மீட்டர்ஸ் நம்ம மேலே போனோம் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ 1000 மீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா 1 கிலோமீட்டர். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம இங்கே நம்ம ஜென்ரலாக ஒரு மவுண்டெயின் ஏறும்போது இப்படி ஏறுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு ரோடு அந்த மாதிரி போட்டிருக்கோம், அந்த மாதிரி ஏறுவோம். அதில் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்ஸ் கிடையாது, கீழேருந்து வெர்டிக்கலாக 1000 மீட்டர்ஸ். ஸோ இந்த 1000 மீட்டர்ன்றது நம்ம இங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனால் தான் அந்த 1000 மீட்டர்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது உங்களுக்கே தெரியும், கீழேருந்து ஏறும்போது நம்ம நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரில் தான் இருப்போம். மேலே ஏற 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 தான் நமக்கு காது அடைக்கும், அப்புறம் ஒரு இடத்துல வந்து குளிர ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் நம்ம பீக்குக்கு மேலே ஏற 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 ரொம்ப அதிகமான குளிரை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ஏறும்போது கவனிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையுமே கடலடியிலிருந்து 1000 மீட்டர், கடலடியிலிருந்து 2000 மீட்டர்னு போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ 1000 மீட்டர்ஸ் போனோம்னா 6.5 டிகிரி செல்சியஸ், 2000 மீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா
தேர்ட்டீன் டிகிரி செல்சியஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 26 டிகிரியில் நம்ம இருக்கோம், 24 டிகிரியில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து 2000 மீட்டர் மேலே போனோம்னா எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும்? அதாவது 24 டிகிரியில் இருக்கேன், 2000 மீட்டர் மேலே போகிறேன், 11 டிகிரி. ஸோ 11 டிகிரி செல்சியஸ்ன்றது என்ன எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 11 டிகிரிங்கிறதே நல்ல ஒரு குளிராக தான் இருக்கும். ஓகே, 6000 மீட்டர்ஸ் மேலே போகிறோம், எப்படி இருக்கும் டெம்பரேச்சர்? மைனஸில் போயிடுமா? ஓகே, ஆவரேஜ் 6000, அப்போ அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ இன்னும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாகும். ஸோ அவ்வளோ கம்மியாக இருக்கிற டெம்பரேச்சரில் அந்த இடம் எப்படி இருக்கும்? விஷுவலாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். இவ்வளோ டெம்பரேச்சர் கம்மியான ஒரு இடம் பார்க்க எப்படி இருக்கும்? மிஸ்டாக இருக்கும், வேற ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும், வேற சூப்பர் ஐஸ் பனி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான இடம் தான் இந்த கிரேட்டர் இமாலயா. எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக பனி, ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறது. ஸோ எழுதிக்கோங்க, இதெல்லாம் எழுதிக்கோங்க. எப்பவுமே பனி படர்ந்த நிலை இருக்கும். ஸோ இவ்வளோ பனி படர்ந்த நிலையில் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இருக்கிற பனியெல்லாம் ஒரு கிளேசியரா மாறி இருக்குமா? ஸோ இந்த இடத்துல தான் இந்தியாவோட முக்கியமான ரெண்டு கிளேசியர்ஸ் இருக்கு. யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா என்னவா இருக்கும்னு? முக்கியமான பனியாறு ரெண்டு இந்தியால, அதாவது இந்தியால இருக்கிற ஒரு முக்கியமான ரெண்டு ஆறுகள் இந்த இடத்துல இருந்தான் கிரியேட் ஆகி வருது. கிளேசியர், இந்த கிளேசியர்ல இருந்து தான் உருகி தண்ணி வருது. வற்றாத நதி அப்படின்னு சொல்றோம். கங்கோத்ரி யமுனோத்ரி. சூப்பர், கங்கோத்ரி யமுனோத்ரி. கங்கையும் யமுனையும் இங்கே இருந்துதான் உருவாகுது. கிரேட்டர் இமாலயாவோட இந்த கிளேசியர்ல இருந்துதான் உருவாகி வருது. கங்கோத்ரி யமுனோத்ரி உத்தராகண்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் தெரியும். இந்த டெம்பரேச்சர்னால அங்கே பனிப்பொழிவு எப்படி கம்மியாக இருக்குங்கிறதும் தெரியுது. ஒரு அதிகமான அளவு உயரத்துக்கு போகும்போது ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே ரெயின்ஃபால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஷிவாலிக், இமாச்சல், இமாத்ரி அப்படின்னு நம்ம மூணு விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஷிவாலிக் இமாச்சலை விட இமாத்ரி வந்து ஹைட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இங்கே இருந்து காற்று வருது. காற்று வரும்போது ஃபஸ்ட்டு எங்கே மழையை கொடுக்கும்? ஒரு காற்று வருது, அந்த ஒரு மவுண்டெயின் மேலே படுது, அப்போ உடனே அது மழையாக மாறும். இதுதான் இயற்கை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு மழையை கொடுக்கும்? ஷிவாலிக். அடுத்தது ஹிமாச்சல். ஸோ இந்த ஷிவாலிக்லையும் ஹிமாச்சல்லையும் மழையை கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் இது இங்கே ரீச் ஆகும். ஸோ இங்கே கொடுத்ததுக்கு அப்புறமா இங்கே ஆல்ரெடி வரும்போது காற்றுல ஒரு ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு வரும். அந்த ஈரப்பதத்தெல்லாம் இங்கே மழையாக கொடுத்ததுக்கு அப்புறமா ஈரப்பதம் ரொம்ப குறைஞ்சும். ஸோ காற்று எப்படி இருக்கும்னா ட்ரை விண்டாக இருக்கும், அதாவது உலர் காற்றாக இருக்கும். ஸோ இங்கே உலர் காற்றாக வரும்போது மழை பொழிவு எப்படி இருக்கும்? அதாவது ஆப்ஷன் ஏ ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆப்ஷன் பி மழையே இருக்காது. லோ ரெயின்ஃபால். ஸ்ட்ரைட் ஃபாலா, நோ ரெயின்ஃபாலா? நோ, லோ, லெஸ் ரெயின். நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்து கூட சொல்லுங்கள், லெஸ் ரெயின்ஃபாலா, நோ ரெயின்ஃபாலா? ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு இடத்துல மவுண்டெயின் பார்த்தோம். இந்த மவுண்டெயின் இதை விட பெருசா இருக்கு. அப்போ இது மேல இருக்கிற காத்தெல்லாம் அங்க போக தானே செய்யும். அப்ப அந்த காத்துல இருந்து மழை வரதானே செய்யும். ஸோ ரொம்ப லெஸ் ரெயின்ஃபால், வெரி லெஸ் ரெயின்ஃபால். நோ ரெயின்ஃபால் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ஷிவாலிக்லையும் இமாச்சல்லையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து விண்டு போகும், பட் அது ட்ரை விண்டா இருக்கும், பட் கொஞ்சமா மழை பெய்யும்.
ரொம்ப கம்மியா. சோ அங்க வந்து லெஸ் ரெயின்ஃபால் இருக்கும். ஓகே, ரெயின்ஃபால் இப்போ ஒரு மவுண்டெயின்ல கம்மியா இருக்கு. சோ சாயில் எரோஷன் அங்க எப்படி இருக்கும், அதாவது மண் அரிப்பு எப்படி இருக்கும், கம்மியா இருக்குமா? ஏன் அப்படின்னா ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கும் போது அந்த மண் வந்து சேரா மாற ஆரம்பிக்கும். அந்த மண்ணுல ஒரு பிடிப்பு இல்லாதப்போ அந்த சேறு வடிஞ்சு மண் அரிப்பு ஏற்படும். ஸோ சாயில் எரோஷனுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். அண்ட் ராக் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாறை சிதைவு, பாறை சிதைவு ராக் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பின்னாடி பார்ப்போம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ராக் வெதரிங் அண்ட் சாயில் எரோஷன் அப்படிங்கிறத. ஸோ இந்த ராக் வெதரிங், சாயில் எரோஷன் இதெல்லாம் எப்போ அதிகமாக இருக்கும்னா அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான மழை இருந்ததுன்னா கரெக்டான அளவில் அந்த மரங்கள் வந்து செடிமெண்ட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அங்கே எரோஷன் நடக்கும். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா ரெயின்ஃபால் ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கணும். இங்கே ரெயின்ஃபால் எப்படி இருக்கு? வெரி லெஸ். அப்போ இங்கே சாயில் எரோஷன் ராக் வெதரிங் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஸோ எழுதிக்கோங்க, மண்ணரிப்பு பாறை சிதைவு குறைவு. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுது. டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், அதாவது டெம்பரேச்சர் பார்த்தோம்னா வெரி லெஸ்ஸா இருக்கும். ஓகே, ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ரெயின்ஃபால் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹியூமன் செட்டில்மெண்ட் இங்க எப்படி இருக்கும், அதாவது ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராப்பரான விஷயங்கள் எதுவுமே இங்க இல்ல. அப்ப ஹியூமன் செட்டில்மெண்ட் மனிதர்கள் வாழ தகுதியான இடமா இது இருக்காது. எழுதிக்கோங்க, உங்களுக்கு இப்படி இந்த விஷயங்களை இந்த ஆர்டர்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்களால ஸ்டேட்மெண்டா கேட்கும் போது ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு கான்செப்டா நீங்க இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா தான், ஏன்னா இந்த ஹிமாலயாஸ பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சனா தான் கேக்குறாங்க. அந்த மேட்ச் இந்த டைரக்ட் க்வெஸ்சன் எல்லாம் வரதே கிடையாது, அது ரொம்ப வருஷம் ஆச்சு. அண்ட் இதுல இருந்து டைரக்ட் க்வெஸ்சனா கேட்கறதுக்கும் ஒண்ணு கிடையாது, ஏன்னா ஹிமாலயாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்டா இருக்கும் போது அவங்க வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துருவாங்க. இப்போ லாஸ்ட் குரூப் ஃபோர்ல கேட்ட கொஸ்டினுமே வந்து கிரேட்டர் ஹிமாலயா லெஷர் ஹிமாலயா ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். அதாவது இங்க இருக்கிற ரெயின்ஃபால் பத்தி ஹிமாச்சலையும் சிவாலிகையும் கம்பேர் பண்ணும்போது இமாத்திரியில மழைப்பொழிவு குறைவு அதிகம் சம்திங் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மூணுலையும் மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். சிவாலிக்லையும் இமாத்திரியில இமாச்சல்லையும் மழைப்பொழிவு அதிகம், பட் இமாச்சல் இமாத்திரியில மழைப்பொழிவு குறைவு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மட்டும் தான் இதை கொடுத்திருந்தாங்க. செகண்ட் பாயிண்ட்ல இதே மாதிரி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னாதான், அதாவது இமாத்திரியில வந்து மண்ணரிப்பும் மழைப்பொழிவும் ரொம்ப கம்மி. அண்ட் வந்து இல்லை அப்படின்னா மண்ணரிப்பும் பாறை சிதைவும் மிகவும் குறைவு, எனவே மனிதர்கள் வாழ தகுதியான இடம் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ சாயில் எரோஷனும் ராக் வெதரிங்கும் இல்லை அப்படின்னா ஓகே குட், பட் அதனால அங்க வந்து மனிதர்கள் வாழ முடியும் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துல சாயில் எரோஷனும் ராக் வெதரிங்கும் இமாச்சல்ல கிடையாதுன்றது நமக்கு தெரியும். ஆனா இங்க ஹியூமன் பீயிங்கும் வாழ முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்ப புரியுதா உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கேக்குறாங்க அண்ட் அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்குறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்க நோட்ஸ்ல வந்து ப்ராப்பரா எடுத்து எழுதிக்கோங்க, ஒரே லைன்ல எல்லாத்தையும் எழுதணும் இல்லை. இதனால நீங்க எழுதும் போது இப்படி எழுதினாலும் ஓகே. ஸோ ரெயின்ஃபால் ரெயின்ஃபால் லெஸ்ஸா இருக்கிறதுனால சாயில் எரோஷன் அண்ட் ராக் வெதரிங்
இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு புரியுற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. ஸோ ஒன் பை லைன் லைனா எழுதுனீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி உங்களுக்கு புரியாது. ஸோ கிரேட்டர் இமாலயாஸ் கிளியரா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த கிரேட்டர் இமாலயாஸ்ல இருக்கிற முக்கியமான பீக்ஸ் என்னென்ன, சிகரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு நாலு முக்கியமான சிகரம் நிறைய இருக்கு, நம்ம அதுல நாலு தான் பார்க்க போறோம். ஸோ நந்தா தேவி, நந்தா தேவி அன்னபூர்ணா, அன்னபூர்ணா எவரெஸ்ட், தௌலகிரி, கஞ்சன்ஜுங்கா, இதை எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிறது லெஷர் இமாலயா, இமாச்சல், இமாச்சல், ஹிமாத்ரிக்கும் இமாச்சலுக்கும் ஹைட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த ஹைட் டிஃபரன்ஸ் தான். ஸோ ஹிமாச்சலோட ஹைட் டிஃப்ரெண்ட், சாரி இமாத்ரியோட ஹைட் டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தோம், ஆவரேஜ் ஹைட் 6000 மீட்டர். இப்போ அந்த இடத்துல 6000 மீட்டர் கொடுத்து உயர்ந்த அதிகபட்ச உயரம் 6000 மீட்டர் அப்படின்னும் கொடுத்துருக்கலாம். 6000 மீட்டர்ன்றது கரெக்டு தான், பட் அங்கே அதிகபட்சம் கிடையாது, சராசரி உயரம். அதே மாதிரி சராசரி உயரம் போட்டு 6 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாலோ, இல்லை 6000 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது ராங் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் வைப்பாங்க. இது ட்விஸ்ட் கிடையாது, நீங்க ஒரு கரெக்டா மைண்ட் கிளியரா இருந்து உட்காந்து எழுதுனீங்கன்னா கரெக்டா எழுதிடலாம். ஸோ ஹிமாச்சலை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஹைட் என்ன அப்படின்னா,
3700ல இருந்து 4500. சோ ஆவரேஜ் இதுல இருந்து இது வரை. So 3700 மீட்டர் to 4500 மீட்டர் ஓகே இப்போ அந்த ஆவரேஜ் ஹைட் இங்கேயுமே 4500 3700 to 4500 இங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அதாவது இங்கேயும் டெம்பரேச்சர் வந்து பனியெல்லாம் படர்ந்துதான் இருக்கும் இங்கே நார்மல் டெம்பரேச்சர் கிடையாது ஏன்னா 4000 மீட்டர்னாலுமே இங்கேயுமே மைனஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மைனஸ்ல தான் இருக்கும் பட் இம்மாதிரி அளவுக்கு ரொம்ப அதிகமான ஃப்ரோசன் டெம்பரேச்சர் இருக்காது ஓகேவா ஏன்னா அதை விட இது கொஞ்சம் ஹைட் கம்மி உயரம் குறைவு அண்ட் உயரம் குறைவா இருக்கும் போது அங்கே விட இங்கே டெம்பரேச்சரும் கம்மியாக தான் இருக்கும் எழுதிக்கோங்க உயரம் பெரிய இமயமலையை விட சிறிய இமயமலை உயரம் குறைவு அந்த உயரத்தோட அளவு என்னன்னா ஆவரேஜா 3700ல இருந்து 4500 மீட்டர் ஓகே ஸோ நம்ம டிரான்ஸ் இமாலயாஸ்க்கு ஒரு ப்ராமினன்ட் பீக்ஸ் பார்த்தோம் இல்லையா முக்கிய மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிறிய இமயமலையிலையும் முக்கிய மலைத்தொடர்கள் இருக்கு என்ன அப்படின்னா பீர்பாஞ்சல் தௌலதார் மகாபாரத் ஸோ பீர்பாஞ்சல் தௌலதார் மகாபாரத் இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம கிரேட்டர் இமாலயால தௌலகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீக் பார்த்துருக்கோம் ஸோ அது வேற இது வேற ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தௌலகிரி வேற தௌலதார் வேற ஸோ இது ரொம்ப முக்கியம் பீர்பாஞ்சல் தௌலதார் மகாபாரத் ஆர்டர் ரொம்ப முக்கியம் ஈஸ்ட் டு வெஸ்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட் இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பீர்பாஞ்சல் தௌலதார் மகாபாரத் இந்த இடத்துல இந்த பீர்பாஞ்சல் வேற அதே மாதிரி கிழக்கு இமயமலைக்கு பூர்வாஞ்சல் ஒண்ணு பாத்துருப்போம் வேற பேர் சோ இந்த பூர்வாஞ்சல் பீர்பாஞ்சலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தௌலகிரியும் தௌலதாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது மலைத்தொடர்கள் சோ ப்ராமினன்ட் மவுண்டைன்ஸ் இது இங்கிலீஷ்ல ப்ராமினன்ட் மவுண்டைன்ஸ் ஓகே சோ இப்போ இங்க ரெயின்ஃபால் எப்படி இருக்கும் இமாத்ரி விட அதிகமா இருக்கும் சிவாலிக்கையும் விட ஓரளவுக்கு அதிகமா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா சிவாலிக்கோட ஹைட்டை விட இமாச்சலோட ஹைட் வந்து ரொம்ப அதிகம் இதுக்கப்புறம் நம்ம சிவாலிக்கோட ஹைட் பார்ப்போம் சோ டைரக்டா வந்து இங்க வந்து மோதுறதுனால இமாச்சல்ல அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் ரெயின்ஃபால் வந்து இங்கே அதிகம் ஹெவி ரெயின்ஃபால் கிரேட்டர் இமாலயால எப்படி வெரி லெஸ் ரெயின்ஃபாலோ அதே மாதிரி லெஷர் இமாலயால வெரி ஹை ரெயின்ஃபால் சோ அதிகமான மழை பொழிவு இருக்கு அப்போ இங்க சாயில் எரோஷன் எப்படி இருக்கும் அதிகமாவே இருக்கும் ஓகே சோ இங்க மழை பொழிவு இருக்கு ஆவரேஜான ஒரு டெம்பரேச்சர் இருக்கு அண்ட் இப்போ நமக்கு ரெயின் வர வாட்டர் சோர்ஸும் இருக்கு ஸோ ஓரளவுக்கு கூலிங்கான டெம்பரேச்சர் இருக்கு ஹியூமன் செட்டில்மெண்ட் எப்படி இருக்கும் இருக்கும் ஹியூமன் செட்டில்மெண்ட் இங்கே நிறையவே இருக்கும் ஸோ சிறிய இமயமலையை பொறுத்த வரைக்கும் மனித வாழிடங்கள் அதிகம் மனிதர்கள் வாழ தகுதியான இடம் தான் ஸோ மனித வாழிடம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இப்போ ஒரு இடத்துல மனிதர்கள் போய் வாழ போறாங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்த என்னெல்லாம் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றது இதெல்லாம் ஓகே இதுக்கு என்ன நேம் இருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா எடுத்த உடனே உள்ள போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியுமா ஃபுல்லா வந்து கவர் ஆயிருக்கும் டிஃபாரஸ்டேஷன் காடுகள் அழித்தல்
முதல்ல பண்ற வேலை காடழிப்பு. அர்பனைசேஷன் பேர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்க இருக்கிற காடெல்லாம் அழிச்சிட்டு நமக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்த வடிவமைக்கிறது. சோ டீஃபாரஸ்டேஷன் இங்க நல்லாவே நடக்கும். எந்த இடத்துல ஹியூமன் நுழையிறாங்களோ அங்க டீஃபாரஸ்டேஷன் கண்டிப்பா இருக்கும். கிரேட்டர் இமாலயால ஹியூமன் வாழ தகுதி இல்ல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல டீஃபாரஸ்டேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்க வந்து ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா இந்த கோடை வாழிடங்கள்னு சொல்லுவாங்க, வெக்கேஷன் பிளேசஸ் அதிகமா இங்கதான் இருக்கு. நம்ம ஜென்ரலா ஹிமாலயாஸ்ன்னு போனா நமக்கு தெரிஞ்ச இடங்கள் பேர்லாம் என்ன, ஹிமாலயாஸ்ல இங்கெல்லாம் வந்து வெக்கேஷன் போற இடங்கள் அப்படின்னு சொல்லி வச்சு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சிட்டு இருப்போம். இப்ப தெரிஞ்சிருப்போம் என்னெல்லாம் இருக்கு, சிம்லா, ஹிமாச்சல். ஹிமாச்சல்ன்றது பிளேஸ், பட் பர்டிகுலர் அந்தந்த இடங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன, மணாலி, சிம்லா, மணாலி, வேற முசோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா, முசோரி கேள்விப்பட்டிருக்கீங்களா, யூபிஎஸ்சியில முசோரிக்கும் யூபிஎஸ்சிக்கும் என்ன கனெக்ஷன்றது தெரியுமா, தெரிஞ்சுக்கோங்க அதை போய் இன்னைக்கு என்னன்றத பாருங்க. ஓகே, அல்மோரா, முசோரி, நானிதால், டார்ஜிலிங், மணாலி, சிம்லா, இது எல்லாமே எங்க இருக்குன்னா இந்த சிறிய இமயமலை லெஷர் இமாலயால தான் இருக்கு. ஸோ முக்கியமான கோடை வாழிடங்கள் எங்கே இருக்கு அப்படின்னா சிறிய இமயமலையில் தான் இருக்கு. ஸோ டார்ஜிலிங் எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த ஸ்டேட், டார்ஜிலிங் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, டார்ஜிலிங் ஒரு வெக்கேஷன் பிளேஸ்ன்றது தெரியும், எந்த ஸ்டேட், இல்லை சிக்கிம் கிடையாது, வேற எதுவா இருக்கலாம், அந்த இடத்த வச்சு பாரு, சிக்கிம் கிடையாது, வேற எங்க, இல்ல நம்ம இந்தியா, வெஸ்ட் பெங்கால், எக்ஸாக்ட்லி வெஸ்ட் பெங்கால். சிம்லா எந்த ஸ்டேட் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ், சிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ். மத்த முசோரி, நானிதால், அல்மோரா, ராணிகஞ்ச் இது எல்லாமே உத்தராகண்ட். வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறது டார்ஜிலிங். ஸோ இது கிளியரா? ஸோ கிரேட்டர் இமாலயாஸ்க்கும் லெஷர் இமாலயாஸ்க்கும் என்னென்ன வித்தியாசம், இங்கே என்ன இருக்கு, இங்கே என்ன இல்லை, கிளியரா இருக்கீங்களா? ஏன்னா இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற கான்செப்ட்ல அழகா ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், குழப்பவே தேவையில்லை. டைரக்டா கேட்கும் போது கான்செப்ட் கிளியரா இருந்தால் ஆன்சர் பண்ணிடலாம். அவங்க அந்த இடத்துல ட்ராப் கூட வைக்கணும்னு அவசியமே இல்லை. மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு இது ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்தி கேட்கும் போது நமக்கு தெரியணும் இமாச்சல்னா என்ன, இமாத்ரினா என்ன, இதுல எது ஹைட்டு. ஸோ நம்ம ஹைட்டு வந்து இமாத்ரின்னு தெரியும், இமாச்சல் ஹைட்டு வந்து இதை விட கம்மின்னு தெரியும். பட் இதை விட இது ஹைட்டா இருக்கும் போது இங்க எப்படி மழை பொழிவு கம்மியா இருக்குங்கிறதுக்கான ரீசன் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் அந்த விஷயத்த பத்தி நமக்கு கிளியரா தெரியும். ஸோ இந்த ஹிமாலயாஸ் டாபிக்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சோ இதுல நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்ப குரூப் ஃபோர்ல கேட்டாங்க, சோ அகைன் இதுல இருந்தே கேட்பாங்க அப்படின்னு கிடையாது, அண்ட் கேட்க மாட்டாங்கிறதுக்கு ஷியூரா நம்ம சொல்லவும் முடியாது. சோ இதுல தான் கான்செப்ட் கிளியரா. இப்போ கிரேட்டர் இமாலயா, லெஷர் இமாலயா கிளியரா? அடுத்து சிவாலி போலாமா? சோ சிவாலி போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஏற்கனவே இது வந்து இம்மாத்ரி, இது இமாச்சல், இது சிவாலிக் அப்படின்னு வரைஞ்சேன். ஸோ இமாத்ரி இமாச்சல் வரைஞ்சதுக்கும் சிவாலிக் வரைஞ்சதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது எதனால சிவாலிக்க நான் இப்படி வரைஞ்சிருக்கேன்? கண்டினியூஸா இல்லாம இருக்கும். எதனால சிவாலிக் கண்டினியூஸா இல்லாம இருக்கு, என்ன ரீசனா இருக்கலாம்? சும்மா உங்க கெஸ் தான், என்ன தோணுதோ, இல்ல தெரியலன்னா தெரியல, அவ்வளவுதான். கடைசியா ஓகே, அதனால வந்து இது விட்டு விட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. சூப்பர், நல்ல கெஸ் தான், பட் ஆனா இது கிடையாது. வேற ரிவர் நடுல, அதாவது இந்த இமாத்ரியில நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாரி இமாச்சல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால்னு பார்த்தோம். மலை மேல ஒரு ஹெவி ரெயின்ஃபால் விழுகுதுன்னா அது மலையிலே இருக்குமா? இறங்கி கீழே வரணும். அண்ட் அங்க வந்து கிளேசியர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னு பார்த்தோம். கங்கோ ஏற்கனவே இங்கேயே இமாச்சல்ல இமாத்ரியில கங்கோத்ரி யமுனோத்ரின்னு கிளேசியர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இமாத்ரிலையும் கிளேசியர்ஸ் இருக்கு, அது உருகி கீழே தான் வரப்போகுது. இமாச்சல்லையும் கிளேசியர்ஸ் இருக்கு, உருகி வரும், பிளஸ் வந்து இங்கே ஹெவி ரெயின்ஃபால் இருக்கு, கீழே தான் வரும். ஸோ இந்த தண்ணி எல்லாம் வரும்போது தான் இந்த சிவாலிக் வந்து விட்டு விட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்ல ரிவர் ஃப்ளோ இருக்கிறதுனாலதான் சிவாலிக் வந்து விட்டு விட்டு வருது. ஸோ இமாத்ரி இமாச்சல கம்பேர் பண்ணும்போது சிவாலிக் வந்து ஹைட்டும் கம்மி அண்ட் விட்டு விட்டு இருக்கு. எவ்வளோ ஹைட், இதோட ஹைட் என்ன அப்படின்னா 900 to 1100 meters ஆவரேஜ் ஹைட். மியூட் போட்டுக்கோங்க. மழையால காத்து தடுக்கப்படும், அந்த தடுக்கப்படுறது இருக்கும், பட் ரொம்ப அதிகமா இதால தடுக்க முடியாது. ஏன்னா இதோட ஆவரேஜ் ஹைட் 1100 வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஆவரேஜே. சோ ஆவரேஜ் 900 to 1100 ஆவரேஜ் அங்க 4500 வரைக்கும் இருக்கு. சோ கிட்டத்தட்ட 3000 meters உயரம் வந்து வித்தியாசம் இருக்கு. அப்போ அங்க அதிகமான காற்று டிரைவிண்டா போகாததுக்கான ரீசன் அதுதான். பட் அங்க 4500 ஆவரேஜ், அங்க மேக்ஸிமமே 6000 தான். ஸோ அங்க இருக்கிற ஹைட் டிஃபரன்ஸ் கம்மி. ஸோ ரெயின்ஃபால் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் டிரைவிண்டா அங்க போறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ இந்த மூணோட ஹைட் டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். பேசிக் கான்செப்ட்ல இந்த மூணோட ஹைட் டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது கிளியரா சிவாலிக்? சிவாலிக்ல வந்து மழைப்பொழிவு இருக்கும், அதிகமான மழைப்பொழிவே இருக்கும், அண்ட் இங்க வந்து இதோட ஆவரேஜ் ஹைட் அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த சிவாலிக் வந்து நடுவில் இடைவெளி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த இடைவெளி வந்து எங்கிருந்து எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது? வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்குமே இந்த சிவாலிக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இடைவேளை வெஸ்ட் சைட்ல இருக்கும் போது அதுக்கு ஒரு பேரு, ஈஸ்டர்ன் சைட்ல வரும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ ஈஸ்டர்ன் சைட்ல, சாரி வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற இந்த இடைவேளை பேர் என்ன அப்படின்னா டூன்ஸ். டூன்ஸ் டூன்ஸ் ஆர் டூன்கள் எப்படி வேணா கொடுப்பாங்க. அந்த கேப்புக்கு பேரு டுவான்ஸ். டுவான்ஸ் அதாவது மேற்கு பகுதியில இதோட பேரு டுவான்ஸ்.
கிழக்கு பகுதியில இதோட பேரு டுவார். தமிழ்ல டுவார்னு கொடுப்பாங்க, துவார்னு கொடுப்பாங்க. ஈஸ்டர்ன் சைட். சோ வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற கேப்புக்கு பேர் என்ன அப்படின்னா டூன்ஸ். ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற கேப்புக்கு பேர் என்ன அப்படின்னா டுவார்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. கேக்குதா? ஓகே, சிவாலி கிளியரா? சிவாலிக்ல நம்ம பாத்துக்கிறது முக்கியமான பாயிண்ட் அதோட ஹைட், அதோட ரெயின்ஃபால் அண்ட் அதோட கேப். கேப்புக்கு இருக்கிற பேர் மோஸ்ட்லி இந்த நேம்ஸ் தான் வந்து சிவாலிக்ல இருந்து கேட்கணும்னு கேட்டாங்கன்னா வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற நேம் என்ன, ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற நேம் என்ன, டுவான்ஸ்னா எது, டுவார்ஸ்னா எது, அவ்வளவுதான். ஸோ இப்போ நமக்கு கிரேட்டர் இமாலயா லெஷர் இமாலயா பத்தி க்வெஸ்சன் வந்திருக்கு. சிவாலிக் பத்தி இந்த க்வெஸ்சன் வந்து அதிகமா இப்ப ரீசெண்டா கேட்கவும் இல்லை, கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் பார்க்கும் போதே கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கிளியரா? இப்போ நம்ம வந்து டிரான்ஸ் பார்த்தாச்சு, சென்ட்ரல் இமாலயாஸ் பார்த்தாச்சு, இது ரெண்டும் கிளியரா? அடுத்தது பூர்வாஞ்சல் போலாமா, வெஸ்டர்ன் இமாலயாஸ் போலாமா, சாரி ஈஸ்டர்ன் இமாலயாஸ்? சொல்லுங்க. அடுத்து பாப்போம், இது முடிச்சிட்டு நம்ம அதுதான் பாப்போம். ஓகே, சோ பூர்வாஞ்சல் பூர்வாஞ்சல் எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஏற்கனவே இவ்வளவு தூரம் சென்ட்ரல் இமாலயா வந்து இப்ப இறங்குது இல்லையா. ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இந்த பெண்டில் மட்டும், இந்த இடத்துல மட்டும் வர்றது கிடையாது. அதாவது ஹரிசாண்டலா ஒரு லைன் மட்டும் போட்டு அது ஹிமாலயாஸ் கிடையாது. ஸோ ஹிமாலயாஸ்ன்றது ஹரிசாண்டலா வந்து வெர்டிக்கலா கீழே இறங்கும். எவ்வளவு தூரம் இறங்கும் அப்படின்னா கீழே இங்க வர இறங்கும். இந்தியான்றதுனால நம்ம இந்த மிஷோரமோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்தியாவை தாண்டி கீழே இந்த லைன் வருது இல்லையா, ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போடுறோம் இல்லையா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அரக்கன் யோமா பெகு யோமா அப்படின்னு சொல்லுவோம். அது மியான்மர்ல இருக்கிற இடம். ஸோ இந்த அரக்கன் யோமா பெகு யோமா இந்தியாவில் கிடையாது, பட் அது பூர்வாஞ்சலோட கண்டினியூட்டி தான். அண்ட் இன்னொரு தியரி என்ன அப்படின்னா இந்த பூர்வாஞ்சலோட கண்டினியூட்டி தான் அந்தமான் நிக்கோபர்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பூர்வாஞ்சலுக்கு கீழே டைரக்டா இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைன்லேயே தான் அந்தமான் நிக்கோபர் இருக்கும். அண்ட் அந்தமான் நிக்கோபரோட தீவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கீழே இருந்து ஒரு மொத்தமா ஒரு இடத்துல ஒரு பாதி இடம் மட்டும் மேல இருக்கு, ரிமைனிங் பார்ட்ஸ் கீழே கடலோடைய பகுதியில இருக்கும். ஸோ இது உருவாகும் போது இருந்த கண்டினியூட்டியில இப்போ அந்தமான் நிக்கோபர் மட்டும்தான் மேல இருக்கு அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்கு. பட் நம்ம அதை இங்க வந்து ஸ்கூல் புக்ல நமக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கல. ஸோ இதோட கண்டினியூட்டி, பூர்வாஞ்சலோட கண்டினியூட்டி தான் அரக்கன்யோமா பெகுயோமா. எழுதிக்கோங்க, அரக்கன்யோமா பெகுயோமா. ஓகே, இப்போ இந்த பூர்வாஞ்சலை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்ஸ்ல பரவி இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா நார்த் ஈஸ்ட்ல பரவி இருக்கு, வடகிழக்கு மாநிலங்கள்ல தான் பரவி இருக்கு. ஓகே, ஸோ இது அந்த பூர்வாஞ்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து டிரான்ஸ் இமாலயாஸ்க்கு ப்ராமினன்ட் பீக்ஸ் பார்த்துருப்போம், சாரி ப்ராமினன்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ் பார்த்துருப்போம். ஸோ என்ன மாதிரி மவுண்டைன் ரேஞ்சஸ் இருக்கு, காரகோரம், லடாக், ஜாஸ்கர் அண்ட் கைலாஷ் மவுண்டைன் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இமாச்சலில் பார்த்துருப்போம் பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கேயும் மலைகள் இருக்கு,
பட் இது எப்படி இருக்கு அப்படின்னா ஹில்ஸா இருக்கு. பூர்வாஞ்சல்ல இருக்கிற மவுண்டைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஹில்ஸ் ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ மவுண்டைனா மவுண்டைன் ரேஞ்சஸா அப்படி கிடையாது. ஸோ பூர்வாஞ்சல்ல இருக்கிற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹில்ஸ், அதாவது குன்றுகள், தனித்தனி தனித்தனியா குன்றுகளா இருக்கும். ஸோ பூர்வாஞ்சல்ல பார்க்க போற ஒரே விஷயம்னா முக்கியமான விஷயம் இந்த குன்றுகள் தான். இந்த குன்றுகளுக்கு என்னென்ன பேர் இருக்கு, எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதா பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட்ல பாத்திருக்கோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? என்னென்ன ஸ்டேட்ஸ் பாத்திருக்கோம்? அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, அஸ்ஸாம், சிக்கிம், மேகாலயா. மோஸ்ட்லி சிக்கிம் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் சிஸ்டர்ஸ் செவன் சிஸ்டர்ஸ்ல உள்ள வரமாட்டார். இந்த மத்த அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, இவங்க தான் ஒரு கனெக்டடா இருப்பாங்க. ஸோ இந்த பூர்வாஞ்சலை பொறுத்த வரைக்கும் சிக்கிம் எங்க போயிரும் அப்படின்னா சென்ட்ரல் இமாலயாவுக்கு போயிரும். ஸோ நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற இந்த மத்த ஸ்டேட்ஸ் தான் வந்து பூர்வாஞ்சலுக்குள்ள வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யார் அப்படின்னா மிகிரி. ஸோ இந்த நேம் மட்டும் புதுசா இருக்கும், ஒரு அஞ்சு நேம், அது மட்டும் கிளியரா எழுதிக்கோங்க. மிகிரி, மிகிரி ஹில், மிகிரி. டாஃப்லா, மிரி, இந்த அஞ்சு நேம் மட்டும் தான் உங்களுக்கு புதுசா இருக்கும். மிகிரி, டாஃப்லா, மிரி, அஃபோர், பட்கைபம். சோ இதுக்கடுத்து பார்க்க போறது எல்லாமே அந்தந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற நேமா தான் இருக்கும். சோ இப்போ நான் இந்த இடத்துல டச் பண்றேன், இங்க என்ன ஸ்டேட் வரும்? நாகாலாந்து. அப்ப நாகா, நாகா ஹில் ஆர் நாகா குன்று. அடுத்து அதுக்கு கீழே மணிபுரி, அடுத்தது மிஷோ, சோ இந்த நாளும் அந்த ஸ்டேட்ல இருக்கிற அதே நேம்ல வந்துடும். நாகா குன்று, மணிபுரி குன்று, மிஷோ குன்று, திரிபுரி குன்று, ஹில்ஸ். மத்ததெல்லாம் வந்து இந்த நேம் மட்டும் பாத்துக்கோங்க, மிகிரி, டாஃப்லா, மிரி, அஃபோர், பட்கைபம். ஸோ இந்த ஆர்டர் தான், இதுதான் வந்து பூர்வாஞ்சல்ல இருக்கிற மலைகள், முக்கிய மலைகள், மலை தொடர்கள் கிடையாது, மலைகள். இந்த இடத்துல மலைகளா மலை தொடர்களா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மலைனா ஒரே ஒரு மலை தான், மலை தொடர்னா கண்டினியூஸா ரெண்டு மூணு மலைகள் கண்டினியூவா இருக்கிறதா மலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மலைக்கும் மலை தொடருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹிமாலயாஸ்ல பெருசா மலைக்கும் மலை தொடருக்கும் உள்ள வித்தியாசம் பெருசா இருக்காது. பட் நம்ம அடுத்து நம்ம பெனிசுலார் ரேஞ்சஸ்ல வந்து மலைகள் பார்க்கும்போது, மவுண்டைன்ஸ் பார்க்கும்போது, அந்த ரேஞ்சஸ்க்கும் மவுண்டைனுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது கிளியரா, பூர்வாஞ்சல் கிளியரா? ஸோ இந்த அரக்கன் யோமா, பெகு யோமா பார்த்துக்கோங்க. அண்ட் இதுல இன்னொரு ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல பூர்வாஞ்சல் அப்படின்னு பாக்குறப்போ திரிபுரா வரைக்கும் நம்ம வந்து பூர்வாஞ்சல் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட் யார் இருக்கா? மேகாலயா இருக்காங்க. இந்த மேகாலயால ஒரு முக்கியமான மூணு மலை இருக்கு, என்ன அப்படின்னா காரோ, காசி, ஜெயந்தியா. இந்த காரோ, காசி, ஜெயந்தியா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் இந்தியாலேயே அதிகமான மலைப்பொழிவு, உலகிலேயே அதிக மலைப்பொழிவு எந்த இடம்? சத்தமா, சிரபுஞ்சி.
இந்த சிறபுஞ்சி எங்க இருக்கு அப்படின்றது தெரியுமா? எந்த ஸ்டேட்னு? நோ, நோ, மேகாலயா. அதாவது இந்த உலகின் அதிக மலைப்பொழிவு எந்த மலையில இருக்கு அப்படின்னா, இந்த காரோ காசி ஜெயந்தியா அப்படிங்கிற மலைத்தொடர்ல தான் இருக்கு. காரோ காசி ஜெயந்தியா இதுல எழுதாதீங்க, இல்ல நோட்டா போட்டு எழுதிக்கோங்க. நோட் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. இந்த காரோ காசி ஜெயந்தியா அப்படின்னு இருக்கும். இந்த காரோ காசி ஜெயந்தியாங்கிற மலை எங்க இருக்குன்னா மேகாலயால இருக்கு. முக்கியமான மலை இது இங்க இருக்கு அப்படிங்கிறது. பட் இந்த காரோ காசி ஜெயந்தியா ஹிமாலயாஸ்ல வருமா? பூர்வாஞ்சல திரிபுரா வரைக்கும் வந்திருக்கு. அப்போ மேகாலயால இருக்கிற இந்த காரோ காசி ஜெயந்தியா ஹிமாலயாஸ்ல வருமா அப்படின்னா கிடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா, இந்த செவன் சிஸ்டர் ஸ்டேட்லாம் வந்து வடகிழக்கு பகுதியில தான் பூர்வாஞ்சல் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். திரிபுரா குன்று வரைக்கும் நமக்கு இருக்குங்கிறது தெரியும். திரிபுராவை ஒட்டிதான் பக்கத்துல இருக்கிறது மேகாலயா. ஸோ இந்த மேகாலயால இருக்கிற முக்கியமான மலைத்தொடர் காரோ காசி ஜெயந்தியா. இந்த காரோ காசி ஜெயந்தியா ஹிமாலயாஸ்ல வருமா அப்படின்னா வராது. அப்ப எங்க வரும் அப்படின்னா நான் பின்னாடி சொல்றேன். பட் இங்க வராதுங்கிறத மட்டும் நோட் போட்டு எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கேட்கும் போது இதை டைரக்டா சொல்லும் போது நமக்கு பாக்குறதுக்கு கரெக்டுங்கிற மாதிரிதான் தோணும். சோ இதுவரை கிளியரா? இப்ப நம்ம பாத்துருக்கிறது வந்து டிரான்ஸ் இமாலயா, சென்ட்ரல் இமாலயா, பூர்வாஞ்சல் கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. சோ இது கிளியரா உங்களுக்கு? ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கணவாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். கணவாய் அப்படின்னா பாசஸ். இங்கிலீஷ்ல ரெண்டு நேம் இருக்கு கணவாய்க்கு. தமிழ்ல கணவாய்ங்கிறது ஒண்ணுதான், அது எங்க இருந்தாலும் கணவாய் கணவாய் தான். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹிமாலயாஸ்ல இருந்து அது பேர் பாசஸ். அதுவே சதர்ன் ரீஜியன்ல, அதாவது பெனிசுலார் ரீஜியன்ல இருந்தா அது பேர் காட்ஸ். பாசஸ், காட்ஸ், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கிலீஷ்ல ஹிமாலயாஸ்ல இருந்தா அது பாஸ், அதுவே சதர்ன் ரீஜியன்ல பெனிசுலார் ரீஜியன்ல இருந்தா அது காட்ஸ். தமிழ்ல ரெண்டுக்குமே கணவாய் தான். சரி, இப்ப பாஸ், காட்ஸ், கணவாயெல்லாம் இருக்கட்டும். கணவாய்னா முதல்ல என்ன, எதை கணவாய் அப்படின்னு சொல்லுவோம்? சூப்பர். ரெண்டு மலைக்கு நடுவுல நதி ஓடும் பகுதி, ரெண்டு மலை இருக்கு, அந்த மலைக்கு நடுவுல இருக்க இடைவெளி கிடையாது, இடைவெளியில நதி ஓடணும். சோ மலைகளுக்கு நடுவுல நதி ஓடும் பகுதியைத்தான் நம்ம வந்து கணவாய் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ஜெனரல். இது ஹிமாலயாஸ்ல இருந்தா அது பாஸ், அதுவே கீழே நம்ம பெனிசுலா ரீஜியன்ல இருக்க மவுண்டன்ஸ்ல ரெண்டு மவுண்டன்ஸ் நடுவில் நதி ஓடுற பகுதி தான் அது காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதை கேட்கறாங்க அப்படிங்கிறத கிளியரா பாத்துக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு தமிழ்ல ஒரே வார்த்தையா இருக்கிறதுனால பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி நெகட்டிவும் இருக்கு. என்ன அப்படின்னா, கொஸ்டின்ல ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, காட்ஸ் பாசஸ்ன்ற வார்த்தையில ட்விஸ்ட் வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது தமிழோட இங்கிலீஷையும் சேர்த்து படிச்சுக்கிறது ஈஸி. ஸோ எழுதும் போதே சைடில் எழுதிக்கோங்க, இந்த காட்ஸ்னா என்ன, பாஸ்னா என்னன்னு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அதை எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்ன காட்ஸ் இருக்கு, பாசஸ் இருக்கு. இப்போ கணவாய்னா என்னன்றது கிளியரா? ஓகே, ஹிமாலயாஸ்ல என்னென்ன பாசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒன்னொன்னா சொல்றேன், நேம், அது எந்த ஸ்டேட்ல இருக்கு, அவ்வளோதான். நம்ம அடுத்தடுத்து ரிவர்ஸ்லாம் பார்க்கும்போது எந்தெந்த பாசஸ் வந்து எங்கெங்க இருக்கு, எந்த ரிவர்ல இருக்கு, எது முக்கியமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பாசஸ் வந்து நிறைய இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழப்பம். ஏன்னா ரிவர்ஸ் படிக்கும் போது இது ரொம்ப குழப்பம். ஸோ இப்போ வந்து கிளியரா எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காரகோரம். காரகோரம் பாஸ், காரகோரம் பாஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீர், அடுத்தது பீர்பாஞ்சல், பீர்பாஞ்சல் பாஸ்.
பீர்பாஞ்சல் பாஸ். இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்தது ரோத்தாங் பாஸ். ரோத்தாங் பாஸ் இதுவும் ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்தது பாரலச்சா பாஸ். பாரலச்சா பாஸ் இதுவும் ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்தது லிப்புல்லே பாஸ். லிப்புல்லே லிப்புல்லே பாஸ் உத்தராகண்ட். அடுத்தது நாதுலா பாஸ். சிக்கிம். அடுத்தது ஜெலிபுலா பாஸ். ஜெலிபுலா பாஸ் இதுவும் சிக்கிம். அடுத்தது யாங்யாத் பாஸ். யாங்யாத் பாஸ் யாங்யாத் பாஸ் அருணாச்சல் பிரதேஷ். சோ இதுதான் இருக்கிற இந்த மத்த பாசஸ விட இது முக்கியமான பாஸ். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து பார்க்க போற எல்லா டாபிக்லயுமே இந்த பாசஸ் பத்தி நம்ம படிப்போம். முக்கியமா ரிவர்ஸ்ல இந்த பாசஸ் பத்தி படிப்போம். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவர்ஸ் படிக்கும் போது புரியும். சோ இது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, இதுக்கு என்ன நேம், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ எழுதியாச்சா, கிளியரா? ஓகே. ஸோ இதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஹிமாலயாஸோட லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இது ரிப்பீட்டடா கேட்ட ஒரு க்வெஸ்சன். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில ரிவர்ஸ் தெரியும் ஹிமாலயாஸ்ல. இந்த ரிவர்ஸ்லாம் ஹிமாலயாஸ்ல இருக்கு. என்ன ரிவர்ஸ் தெரியும்? சத்தமா, சிந்து, சட்லஜ், யமுனா, கங்கா, வேற பிரம்மபுத்ரா, இதெல்லாம் வந்து ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல இந்த மாதிரியான ரிவர்ஸ்லாம் வருது அப்படின்னு தெரியும். இதுல ஒரு முக்கியமான நாலு ரிவர் இருக்கு. இதுல முக்கியமான ரிவர் கிடையாது, இப்ப பார்க்க போற டாபிக்ல முக்கியமான ஒரு நாலு ரிவர். இந்த நாலு ரிவருக்கும் நடுவுல இருக்கிற மவுண்டைன்ஸ்க்கு தனித்தனியா ஒரு ஒரு பேர் இருக்கு. சோ என்ன ரிவர்ன்றதை எழுதிக்கோங்க. சட்லஜ் ரிவர், சாரி சிந்து ரிவர். சிந்து ரிவர் சிந்து. இண்டஸ் ரிவர். இண்டஸ் ரிவர் இது என்ன ரிவர்? ஓரளவுக்கு ஒரு ஐடியா. சட்லஜ். சட்லஜ் ரிவர். அடுத்தது காளி. காளி ரிவர் இதுல நீங்க சிந்துவும் சட்லஜும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் காளி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. காளி ரிவர் தீஸ்டா திஹாங். தீஸ்டா திஹாங்
இந்த அஞ்சு ரிவரும் ரொம்ப முக்கியம். நமக்கு இண்டஸ் ரிவர் தெரியும், இண்டஸ் ரிவரோட பிரான்ச்ல தான் நமக்கு வந்து சட்லஜ் வருது அப்படிங்கனால சட்லஜ் அடுத்து வரும். அடுத்தது காளி. இந்த காளி ரிவர் எதுல வரும் அப்படின்னா கங்கா ரிவரோட ட்ரிபியூட்ரியா வரும். அடுத்தது தீஸ்டா அண்ட் டிகாங், இது ரெண்டும் பிரம்மபுத்திராவோட ட்ரிபியூட்ரியா வரும். ட்ரிபியூட்ரினா என்ன, அதெல்லாம் பின்னாடி பாக்கலாம். சோ இது பிரம்மபுத்திராவோட துணையாறு. சோ நமக்கு பிரம்மபுத்திரா ரிவர் தெரியும், கங்கா ரிவர் தெரியும், இண்டஸ் ரிவர் தெரியும். இந்த மூணு ரிவரும் பேசிக்கா தெரியும். சோ இண்டஸும் சட்லஜும் இண்டஸ் ரிவர் ரிலேட்டடா வருது, காளி கங்கா ரிலேட்டடா வருது, தீஸ்டா அண்ட் டிகாங் பிரம்மபுத்திரா ரிலேட்டடா வருது. ஓகே, இந்த ரிவர் எதுக்கு இப்ப எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த ரிவருக்கு நடுவுல இருக்கிற மவுண்டெயின் ரேஞ்சஸ்க்குன்னு தனி பேர் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டடான க்வெஸ்சன், அடிக்கடி கேட்குற க்வெஸ்சன். ஸோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இந்த சிந்துக்கும் சட்லஜுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பகுதி பேர் என்ன அப்படின்னா காஷ்மீர் மவுண்டெயின். காஷ்மீர் மவுண்டெயின், காஷ்மீர் மலை. சிந்துக்கும் சட்லஜுக்கும் நடுவுல இருக்கிற மலை பேரு காஷ்மீர் மலை. அடுத்தது இந்த சட்லஜ்க்கும் காளிக்கும் நடுவுல இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா ஹுமாங் மலை. ஹுமாங் மலை. அடுத்தது இந்த காளிக்கும் தீஸ்தாக்கும் நடுவுல இருக்குது. சோ இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, அப்படி இந்த நேபாள் இருக்கு இல்லையா, பக்கத்து கண்ட்ரி நேபாள், அதுக்கு கீழே அப்படியே ஒரு பெட் மாதிரி இருக்கும். சோ இதோட நேம் என்னன்னா நேபாளி மவுண்டெயின், நேபாளி நேபாளி மலை. அடுத்தது இந்த தீஸ்தா திகாங் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அஸ்ஸாமோட ஸ்டேட்ல அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இதோட நேம் அஸ்ஸாம் மலை, அஸ்ஸாம் மலை. மலை அஸ்ஸாம் மட்டும் எழுதாதீங்க, அஸ்ஸாம் மலை, அஸ்ஸாம் மவுண்டெயின். சோ இது ஒரு ரிப்பீட்டடான க்வெஸ்சன் வேற, இந்தந்த ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற இந்தந்த மவுண்டெயின் என்னென்ன அப்படிங்கிறது. காஷ்மீர் மலை, ஹிமாங் மலை, நேபாளி, அஸ்ஸாம், எந்தெந்த ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்குங்கிறது முக்கியம். இது வந்து மேப் ரெப்ரஸன்டேஷன்லையும் கேட்டிருக்காங்க, டைரக்ட் க்வெஸ்சனாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குற க்வெஸ்சன், அதனால இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இது மறக்கிற விஷயமும் கிடையாது, மூணே மூணு ரிவரை கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான். ஸோ இது கிளியரா? இப்போ நம்ம ஹிமாலயாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹிமாலயாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹிமாலயாஸ் முதல்ல எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம், ஹிமாலயா உருவான விதம் எப்படி அப்படின்றத பார்த்தோம், அண்ட் ஹிமாலயாவோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு, எப்படி அதை பிசிக்கலா செப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஈஸ்டர்ன் சைட்ல எப்படி இருக்கும், வெஸ்டர்ன்ல எப்படி இருக்கும், சென்ட்ரல்ல எப்படி இருக்கும், சென்ட்ரல்ல மூணா டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மூணுக்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பாசஸ் பத்தி பார்த்தோம், ஹிமாலயாஸ்ல என்னென்ன பாசஸ் இருக்கு, எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், அண்ட் இங்கே மவுண்டெயின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது வர கிளியரா? ஹிமாலயாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிப்பீட்டட் க்வெஸ்சனும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனும் கூட. ஸோ இதில் இருக்க கான்செப்ட் கிளியரா? இந்த கான்செப்ட் கிளியர்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்த டாபிக் போகலாமா? ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அப்படியா? சரி, என்ன எக்ஸாம் அளிக்கு? சரி ஓகே. மத்தவங்களுக்கு எக்ஸாம் இல்லையா? இந்த வாரம் குரூப் ஒன் எழுதுறீங்களா எல்லாரும்? ஏன் அப்ளை பண்ணலாம்ல, எழுதி பாருங்க. குரூப் ஒன் வந்து உங்க மைண்ட்ல ரொம்ப பெருசா ரொம்ப தூரத்துல பிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பெரிய விஷயம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க படிக்கிற அதே சிலபஸ் தான், கான்செப்ட் நீங்க இப்பயும் கிளியரா தான் படிக்கிறீங்க. அது குரூப் டூவா இருந்தாலும் குரூப் ஃபோரா இருந்தாலும் நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் கரெக்டா அட்டன் பண்ணிடலாம். சோ நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஃபியர் ஃபேக்டர் கிரியேட் பண்ணாதீங்க. தேங்க் யூ. சோ குரூப் ஒன் யாருமே இங்க எழுதலையா? நீங்க எழுதுறீங்க. என்ன ரீசன்காக அப்ளை பண்ணலன்னு தெரிஞ்சுக்கலாமா? பயம் தானா இல்ல வேற ஏதோ ரீசன் இருக்கா? ஓகே, அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதணும்னு தோணல. குரூப் டூ தான் உங்களோட டார்கெட்டா இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா? சோ வேற குரூப் ஆன்லைன்ல குரூப் ஒன் இந்த வாரம் எழுதுறீங்களா? யாராவது எழுதலன்னா நோ சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் ஓகே? ஓகே, மத்தவங்க எல்லாம் எழுதுறீங்க அப்படிதானே? ஓகே. சோ ஒருவேளை இப்போ ஏஜ் காரணமா உங்களால குரூப் ஒன் எழுத முடியல அப்படின்னா ஓகே, பட் ஏஜ் இருக்கு ஆனா எனக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கு அதை பத்தி திங்க் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் இப்பவே வந்து எழுத பழகுங்க. ஒன்றும் நீங்க அதை எழுதுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணி எழுத போறீங்க, ஒரு 100 ரூபீஸ் பே பண்ண போறீங்க, 100 to 150 பே பண்ண போறது வந்து நோ ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா நீங்க அதை பே பண்ணி எழுதுறப்போ அதோட டீட்டெயில் எப்படி இருக்கு, நீங்க வந்து அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்ன்றது கண்டென்ட் கிடையாது. ஆனா அந்த 2 மணி அந்த 3 மணி நேரத்துல அந்த 200 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது கான்செப்ட்ல நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கிளியரா இருக்கீங்க, கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, அவங்க கேட்கிற கேள்விக்கும் நம்ம படிச்சிருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அண்ட் குரூப் ஒன் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய ரொம்ப பெரிய ஹியூஜ் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. நீங்க குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறப்போ எப்படி ஒரு கிளியரா ஜிஎஸ் படிக்கிறீங்களோ அதே ஜிஎஸ்ஐ 200 மார்க்குக்கு அட்டன் பண்ண போறீங்க. 100 மார்க்குக்கு தமிழை விட்டுட்டு 200 மார்க்குக்கும் வந்து கம்ப்ளீட் ஜிஎஸ், அதாவது ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். காம்படிஷனுமே வந்து குரூப் டூ குரூப் ஃபோரை விட குரூப் ஒனுக்கு கம்மி தான். ஏன்னா இங்கே நம்ம 19 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் எழுதுறோம், அங்கே எழுதுறது ரொம்ப கம்மி. 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேருக்குள்ள தான் எழுதுவோம். லாஸ்ட் குரூப் ஒன் எழுதுனது 2 லட்சம் பேர் தான் எழுதுனோம். ஸோ நீங்கள் எழுதி பழகும் போது உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். சரி எவ்வளோ மார்க் வந்திருக்கு, இன்கேஸ் நீங்கள் ஒருவேளை கான்செப்டில் நல்லா கிளியர் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் போறப்போ உங்களுக்கு ஒரு புது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓ இப்படிதான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த மெயின்ஸையும் போய் கிளியர் பண்ணணும் வேலைக்கு போகணும்லாம் நான் சொல்ல, மெயின்ஸையும் எழுதி பாருங்க. ஓ இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணுமா, இப்படிதான் எழுதணுமா. 4 நாள் உட்காந்து ஒரு எக்ஸாம் டிசிப்ளினா எழுதுறதுமே ஒரு பெரிய விஷயம். இந்த 4 நாள் எழுதி அந்த கையெல்லாம் உடைச்சு அந்த 4 நாள் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டே வெறும் தமிழ் தான், செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டே வந்து மெயின் பேப்பர் நம்ம எழுதும் போது 3 மணி நேரம் அந்த எழுதி எழுதி கடைசி 4வது நாள்லாம் கிட்டத்தட்ட கை வந்து உள்ள உண்டியல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஓகே நம்ம எழுதியிருக்கோம், குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதியிருக்கோம், இப்படிதான் இருக்கும் போல, அவ்வளோதான் குரூப் ஒன் மெயின்ஸே எழுதிட்டோம், மற்ற எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அவ்வளோதான். ஸோ பயம் இருந்ததுன்னா அந்த பயத்தை விட்டுட்டு நீங்கள் எழுத பழகுங்க, இல்லை வேற ரீசன் இருந்தால் நோ ப்ராப்ளம். மேம் ஒரு டவுட் இருக்கு மேம். சொல்லுங்க. எழுதலாம் அது எந்த டிகிரியா இருந்தாலும் சரி. பட் இப்போ இந்த வருஷம் குரூப் ஒன்னுக்கு வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க, டிஎஸ்பிக்கு தனியா இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்காங்க. லாஸ்ட் டைம் நடந்த மாதிரியான குரூப் ஒன் இல்லாம இந்த தடவை மெயின்ஸை வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஒரு சில போஸ்டிங்க்கு இந்த டிகிரி வேணும் அப்படிங்கறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோரோவர் எல்லாருமே ஒன்று ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருப்பீங்க இல்லைன்னா இன்ஜினியரிங்கா இருப்பீங்க.
அதுல ஒரு சிலர் பிகாமா இருக்கலாம், பிகாமா இருந்தா நீங்க ஒரு சில போஸ்டுக்கு அடிஷனல் எலிஜிபிளா கூட இருக்கலாம். ஸோ நோட்டிபிகேஷனை பாருங்க, எலிஜிபிள் இருந்தா அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஒரு நீங்க குரூப் ஒன்று எழுதி அட்டன் பண்ணும்போது அடுத்து குரூப் டூல எழுதுறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த 75 மார்க் உங்க கையில இருக்கிற அந்த ஜிஎஸ்க்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே இது இப்படிதான் எழுத போறோம், 200 மார்க் எழுதிட்டோம், 75 மார்க் எழுத மாட்டவான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் பில்ட் ஆகும். ஓகே ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிமாலயாஸ்க்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஓவரால் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஹிமாலயாஸ்க்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், கிரேட் நதர்ன் பிளெயின்ஸ், வடபெரும் சமவெளி அப்படின்னு பார்த்தோம். ஓகே ஸோ நான் லாஸ்ட் டைம் கிளாஸ்ல ஒரு சின்ன வார்த்தை ஆட் பண்ணியிருந்தது, யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல. ஒரு மலை அப்படின்னு ஒன்று இருக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஒரு மலை உருவாகுதுன்னா முன்னாடியும் பின்னாடியும் எப்படி இருக்கும், சூப்பர் பள்ளமா இருக்கும். ஒரு மலை உருவாகும் போது ஃப்ரண்ட்லையும் பேக்லையும், இந்த மலையோட சைடு வியூவா எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நமக்கு ஒரு பள்ளம் உருவாகும். அதுதான் பேசிக். ஒரு மலை உருவாகும் போது சைட்ல ஒரு பள்ளம் உருவாகும். அது காலப்போக்கில் எப்படி மாறுதுங்கிறது வேற. ஸோ இப்போ இமயமலை அப்படின்னு எப்படி உருவாச்சுங்கிறத பார்த்தோம், வந்து இப்படி டச் ஆகும் போது எமர்ஜ் ஆச்சு. ஸோ அப்போ இமயமலைக்கு முன்னாடியும் பின்னாடியும் பள்ளம் உருவாயிருக்குமா? ஸோ அந்த பள்ளம் தான் இப்போ இந்த இமயமலை நம்ம சைட் வியூல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது நார்த்து, இது சவுத்து. இமயமலையோட நார்த்துல என்ன இருக்கும்னு பார்த்துருக்கோம், என்ன ஸ்டேட்ஸ் இருக்கும், என்ன கண்ட்ரி இருக்கும்னு பார்த்தோம். நேபாள், சீனா, அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சாண்ட்விச் இருக்கேன், திபெத். ஸோ இந்த பள்ளத்தாக்கு எங்கே இருக்கு அப்படின்னா திபெத்தில் இருக்கு. அப்போ இந்த சவுத்தில் இருக்க இந்த பள்ளத்தாக்கு எங்கே உருவாயிருக்கும், இமயமலையோட தெற்குல ஒரு பள்ளம் உருவாயிருக்கும் இல்லையா, அது எங்கே உருவாயிருக்கும், சிவாலிக் குன்றுகளை தொடர்ந்து உருவாயிருக்குமா? நம்ம சிவாலிக் குன்றுகள்னு ஒன்று பார்த்தோம். அப்போ அந்த சிவாலிக் குன்று தான் இமயமலையோட கடைசி. அப்போ அதுக்கு அடுத்து தான் அந்த பள்ளம்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது இந்தியாவில் உருவாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியா மட்டும்தான், திபெத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்தியாவில் இந்த பள்ளம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த சிவாலிக் வந்து விட்டு விட்டு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம், எதனால அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ என்ன நட அங்கேருந்து வருது, ஆறு வருது. ஸோ ஓகே ஆறு வரும்போது தண்ணியோட எண்ணமும் சேர்ந்து வரும், வெறும் தண்ணி மட்டும் வருமா, மண்ணும் வரும். ஒரு ஆறு போகிற பகுதியில் அந்த மண் என்ன பண்ணும் அப்படின்னா செடிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஜென்ரலா ஒரு ஆறுக்கு இருக்கிற குவாலிட்டி என்னன்னா மண்ணெல்லாம் அரிச்சு எடுத்துட்டு வந்து படிய வச்சுட்டே போயிட்டே இருக்கும், போற வழியில அப்படியே படிய வச்சுட்டே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி படிய வச்சு படிவுகளால நிரப்பப்பட்டது தான் இந்த பள்ளம். ஸோ இந்த இமயமலைக்கு தெற்குல ஒரு பள்ளம் உருவாயிருக்கும், அந்த பள்ளம் ஆறுகளால நிரப்பப்பட்டிருக்கும், ஆறுகளோட படிவுகளால படிய வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பள்ளம் தான் இந்த கிரேட் நதர்ன் பிளெயின்ஸ், வடபெரும் சமவெளி. இந்த படிவுகள் வந்து இப்படி பள்ளம் நிரப்பப்பட்டதுனால இது வந்து சமவெளியா மாறியது. ஸோ அந்த பள்ளம் சமவெளியா மாறினதுக்கான காரணம் என்னன்னா ஆற்று படிவுகள். ஸோ பள்ளம்னா இமயமலையே நான் இவ்வளவு குட்டியா வரைஞ்சிருக்கேன்னா, பள்ளமும் இவ்வளவு குட்டியா இருக்குன்னா நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, இது இமயமலைனா அப்ப இந்த பள்ளத்தோட சைஸ் எப்படி இருந்திருக்கும், அப்ப இந்த சமவெளியோட லென்த் எவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு குட்டி பள்ளம் கிடையாது, அது ஒரு பெரிய பள்ளம். உருவாகும் போது இமயமலை எந்த அளவுக்கு உயரமாகிருக்கோ அந்த அளவுக்கு இங்கிட்டு பள்ளமும் ஒரு பெரிய லென்த்ல தான் இருந்திருக்கும். ஸோ இந்த பள்ளம் படிய வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய பள்ளம் படிய வைக்கப்படும் போது மொத்தமாக ஒரு தண்ணி வந்து அப்படியே அடிச்சு ஒரே படிவாக படிய வச்சிருக்குமா, கிடையாது. அதுக்கு சில வித்தியாசங்கள் இருந்திருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான வித்தியாசங்கள்னா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுவரை கிளியரா? ஸோ இப்போ இந்த ஆறு படிய வைக்கும், ஆறு படிய வைக்கும் பார்த்தோம். எந்த ஆறுகள் படிய வைக்குது, ஒரே ஆறா? இது மூணு முக்கியமான ஆறுகள். என்ன மூணு முக்கியமான ஆறுகள், கங்கை வேற, ஓகே கங்கை யமுனை வேற, முக்கியமான ஆறுகளே யமுனை வராது, கங்கை வேற, பிரம்மபுத்திரா வேற, சிந்து, இண்டஸ் ரிவர். ஸோ இந்த சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த மூணு ஆறுகளும் சேர்ந்துதான் முக்கியமான படிவுகளை கொண்டு வந்திருக்கும். அந்த இடத்துல சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரானா அதோட துணை ஆறுகளும் கிளையாறுகளும் சேர்ந்துதான் வரும். ஸோ ஆறுகள் படிக்கும் போது நம்ம பார்த்துருப்போம், சரி பார்ப்போம் துணை ஆறுகள் கிளை ஆறுகள்னா என்ன, அப்போ இந்த ஆறுகளுக்கு எவ்வளோ இருக்குன்னு. ஸோ கம்ப்ளீட்டா இந்த ஹிமாலயாஸ் முழுக்க எவ்வளோ ஆறுகள் இருக்கு, அந்த ஆறுகள்ல இருந்து வந்த படிவுகள்னால இப்படி ஒரு படிவு உருவாகி சமவெளியா கிரியேட் ஆயிருக்கும். அதுதான் கிரேட் நதர்ன் பிளெயின்ஸ், வடபெரும் சமவெளி. ஸோ இப்போ வடபெரும் சமவெளி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுதான் உருவான விதம்,
வடபெரும் சமளிங்கிறது இப்படிதான் உருவாச்சு. கங்கை, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. ஸோ இப்போ நம்ம கிரேட் நதர்ன் பிளேன் பற்றின ஒரு உருவான விதமும் ஒரு சில சின்ன கான்செப்டும் பார்த்துட்டு அதோட டாபிக்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சில் அந்த படிவுகளை சொன்னால் தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே. ஸோ இந்த கிரேட் நதர்ன் பிளேன் இருக்கு இல்லையா, இந்த கிரேட் நதர்ன் பிளேன் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் என்ன லென்த்தில் இருக்கும் அப்படின்னா 240 km to 320 km. சோ மேற்கில இருந்து கிழக்காக 240 km ல இருந்து 320 km. சோ இப்ப இதோட லென்த் தெரியுதா, மேற்குல இருந்து கிழக்கா இது எவ்வளவு லென்த்ல இருந்திருக்கும் அப்படின்னு. ஓகே, அப்போ இப்படி இருக்கும் இல்லையா, இப்ப நம்ம பாத்துருக்கிறது இந்த லென்த். ஓகே, சோ வெர்டிகலா இதோட நீளம் என்ன அப்படின்னா 2400. கிலோமீட்டர். இதோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 7 lakh square kilometers. ஏழு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு, அதாவது மொத்த வடபெரும் சமவெளியோட பரப்பளவு. ஓகே, ஸோ இப்போ இந்த பரப்பளவுல இந்த இவ்வளோ பெரிய லென்த்ல இவ்வளோ பெரிய அகலத்துல என்ன டைப்ல மூணு முக்கியமான நாலு டைப்ல தான் இந்த படிவு இருக்கும். ஸோ அது என்ன டைப்னு எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதை பத்தின டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பாபர். பாபர் படிவு செடிமெண்ட். அடுத்தது தராய். பாபர், அடுத்தது தராய், அடுத்தது காதர், அடுத்தது பாங்கர். இந்த நாளோட ஆர்டர் ரொம்ப முக்கியம். நார்த்ல இருந்து சவுத் ஆர்டர்ல நான் சொல்லியிருக்கேன், பாபர், தராய், காதர், பாங்கர். இது மேட்ச்ல கேட்பாங்க, டைரக்டா ஆர்டர் ஆகும் கேட்பாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வர கிளியரா, இது இப்போ நான் கிரேட் நதர்ன் பிளைன் எப்படி உருவாயிருக்கு, அதில் இருக்கிற லென்த்து, அதோட விட் என்ன, அதோட ஏரியா எவ்வளோ, அண்ட் அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, எந்த மாதிரி செடிமெண்டில் அது படிய வச்சிருக்கு, என்ன ஆர்டரில் அது செடிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இது கிளியரா, இன்னைக்கு பார்த்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஹிமாலயாஸ் டாபிக். அண்ட் இதோட கண்டினியூவேஷன் அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வர உங்களுக்கு இந்த இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தது எனக்கு கிளியர் இல்லை, இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்ததுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா, டவுட் இருந்தா அதை கிளியர் பண்ணிட்டு கிளாஸை விட்டு வெளியே போங்க, டவுட்டோட என்னைக்கும் கிளாஸை விட்டு வெளியே போகாதீங்க. ஏன்னா உங்க டவுட்டை கிளியர் பண்ணதான் நான் இருக்கேன். ஸோ அப்ப இன்னைக்கு கிளாஸ் கிளியரா? ஓகே, ஸோ கண்டிப்பா இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ரீட் பண்ணியே ஆகணும். ஸோ நோ எக்ஸ்கியூஸ்,
அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்களோட ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக கொண்டு வாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் இனிமேல் வந்து ஜியாகிரபி கிளாஸ் வரும்போது 10th ஃபர்ஸ்ட் வால்யூமாக வச்சுருக்கீங்களா இல்லை ஒரே வால்யூமாக வச்சுருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வால்யூமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் வால்யூம். ஸோ 10th புக்கை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் ரீட் பண்ணலன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த டாப்பிக்கை ரீட் பண்ண கொடுப்பேன். கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஸ்கூல் புக் ரீட் பண்ணலை அப்படின்னா உங்களால் கொஸ்டின் ஆன்சரை அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கான்செப்டில் தெளிவாக இருப்பீங்க, அந்த வேர்டிங்ஸில் குழப்பிடுவீங்க. ஸோ அவங்க வார்த்தை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே வார்த்தையில தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஸ்கூல் புக் கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க. இது எங்கே இருக்குன்னா 10th ஃபர்ஸ்ட் லெசன், ஜியாகிரபியில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது இல்லாமல் இது ஒரு ஹாஃப் பேஜ் தான் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குற இந்த ஹாஃப் பேஜ் 1 பேஜ் வரும். ஸோ ரொம்ப கம்மியான போர்ஷனில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் புக் இப்படி இருக்குது அப்படின்னா, ஹிமாலயாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே இருந்து இந்த கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம், இந்த இடத்தோட முடிஞ்சிடும், அவ்வளோதான் வரும். ஸோ கிரேட் நதன் பிளேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ தான் வரும். ஆனால் நம்ம பார்க்கும்போது ஒரு 3 பேஜ் 4 பேஜ்க்கு எழுதுவோம். ஸோ உங்களோட மேப்போட நீங்கள் படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ மேம். சொல்லுங்க மேம், பூர்வாஞ்சல் என்னன்னு சொல்லுங்க மேம். இல்லை புரியல, பூர்வாஞ்சல் மட்டும் தான் கேட்குது. பூர்வாஞ்சல்ல இந்தியால இருந்து கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் வருது இல்லையா, இதுதான் அரக்கன் யோமா பெகுயோமா. இது வந்து மியான்மர்ல இருக்கு, ஜஸ்ட் ஹிமாலயாவோட எக்ஸ்டென்ஷன், பூர்வாஞ்சலோட எக்ஸ்டென்ஷன் அரக்கன் யோமா பெகுயோமா பேரு. இது எங்க இருக்குன்னா மியான்மர்ல இருக்கு. ஓகே, கிளியரா? Thank you, ma'am. Okay, thank you.